உருவில் மனிதனாகவும் செயலில் மிருகமாகவும் இருப்பதை விட மனித தன்மையுடைய மனித சமுதாயத்தை உருவாக்குவதே எனது லட்சியம் என்று கூறிய தந்தை பெரியாரின் கூற்றுக்கிணங்க மனித சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனையுடன் அமையப்பெற்ற குறுக்குச்சாலையில் அமையப்பெற்ற தூத்துக்குடி கீதாஜீவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாக உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுதும் கூட இந்த நிகழ்வின் தொடக்கத்திற்கு முன்பாக இறைவணக்கத்திற்காக நாம் அனைவரும் காத்திருப்போம். நன்றி அனைவருக்கும். இப்பொழுதும் கூட இந்த நிகழ்வுக்கு முன்பாக வரவேற்புரை நல்கும்படி நம்முடைய கல்லூரியின் முதல்வர் முனைவர் சி மலர்கொடி அம்மா அவர்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் மாண்புமிகு திருமதி கீதா ஜீவன் அவர்களே, திராவிடர் இயக்க தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளர் பேராசிரியர் முனைவர் சுப வீரபாண்டியன் அவர்களே, கீதா ஜீவன் கலை மற்றும் கற்பு கல்லூரி செயலாளர் திரு ஜீவன் ஜாக்கப் அவர்களே, கீதா மெட்ரிகுலேஷன் பள்ளி கோல்பேட்டை முதல்வர் திருமதி ஜெசிந்தா அவர்களே, கீதா மெட்ரிகுலேஷன் பள்ளி முத்தையபுரம் முதல்வர் திருமதி ஆக்சிலின் அவர்களே மற்றும் திரு திலீபன் குமார், கீதா ஜீவன் கலை மற்றும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் வணிக நிர்வாகவியல் துறை தலைவர் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்வதர் அவர்களே மற்றும் எம் கல்லூரியில் பணியாற்றும் பேராசிரியர்களே, மாணவர்களே மற்றும் சமூக ஆர்வலர்களே மற்றும் பிற கல்லூரியிலிருந்து பிற துறையிலிருந்து வந்து எங்களுடன் இணைந்திருக்கும் பேராசிரியர்களே, பொதுமக்களே அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நம் தூத்துக்குடி நகரின் அண்ணாச்சி என்று பலராலும் பாசத்துடன் போற்றப்படும் திரு என் பெரியசாமி அவர்களை ஐயா அவர்களின் நான்காவது நினைவு தினத்தை அனுசரித்து வருகிறோம். திரு என் பெரியசாமி அவர்கள் தூத்துக்குடி நகரின் வளர்ச்சியில்
வளர்ச்சிக்காக பெரும் பாடுபட்டவர். அவர் தூத்துக்குடி நகராட்சியின் தலைவராகவும் தூத்துக்குடி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் தொண்டாற்றியவர். மக்களின் நன்மதிப்பை பெற்றவர். தூத்துக்குடி நகராட்சி மாநகராட்சி ஆவதற்கு ஏற்பாடுகள் பல செய்து பெரும் பணியாற்றி அதை மாநகராட்சியாக உருவாக்கியதில் பெரும் பங்கு கொண்டவர். அவரை நம் நகரின் அண்ணாச்சி என்று சொல்பவரும் உண்டு, நம் நகரின் தந்தை என்று சொல் அழைப்பவர்களும் அன்போடு போற்றப்படுவரும் உண்டு. கலைஞரின் முரட்டு பக்தன் என்று கூறுபவர் முரட்டு பக்தன் தன்னை நாடி வந்து உதவி என்று கேட்பவர்க்காக கண்டிப்பாக அதை நிறைவேற்றியே தருவார். யார் ஒருத்தருங்க வந்து அவங்ககிட்ட ஹெல்ப்னு போய் கேட்டாலும் அவங்க வந்து இல்லைன்னோ அல்லது வேற எந்த மாதிரி ஒரு ஆன்சர் அவங்கள வந்து பார்க்காம நிகழ் இது அலட்சியப்படுத்தியதோ கிடையாது. எந்த ஒரு உதவி கேட்டாலும் அவர்கள் வந்து அவர்களுடைய தேவைகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்து அனுப்புபவர். இன்றைக்கு வரைக்கும் அவருடைய குடும்பத்தினர் அவருடைய வழியில் நின்று மற்ற மக்களுக்காக அவர்கள் தொண்டாற்றி வருகின்றனர். அதை அனைவரும் அறிவர். அன்னாரது 4வது நினைவு தினத்தை இன்று அனுசரிக்கும் வகையில் சொற்பொழிவு நிகழ்வானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் தலைமையேற்று தலைமுறை உரைய ஆற்ற வந்திருக்கும் அமைச்சர் மாண்புமிகு திருமதி கீதா ஜீவன் அவர்களை நம் இரு கரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மற்றும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு சொற்பொழிவு ஆற்ற வந்திருக்கும் ஐயா முனைவர் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். இவர் கல்லூரியில் தமிழ்துறையில் பேராசிரியராக இருந்து பணி நிறைவு பெற்றவர். திராவிட இயக்க தமிழர் பேரவையில் பொதுச் செயலராக இருக்கிறார். சமூக ஆர்வலர். இவருடைய உரையின் மூலம் மக்களின் மூட நம்பிக்கையை தகர்த்தெறிந்தவர். இவரை தெரியாத ஆளே கிடையாது. கருஞ்சட்டை படை வீரர் என்று சொல்லலாம். இவருடைய உரை நிறைய ஊடகங்கள்ல நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அதனால இவருக்கு தெரியாதவங்க யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அவருடைய உரை நிகழ்ந்து கொண்டிருக்கும் போதே இன்னும் சிறிது நேரம் அவருடைய உரை இன்னும் கொஞ்சம் நீட்டிக்கப்படாதா என்ற ஆர்வத்தை தூண்டும் வகையில் அனைவருடைய மனத்தையும் கவர்பவர். அனைவரும் தன்னுடைய கருத்துக்களை ஒத்துக்கொள்ள செய்யும் ஒரு தன்மையை பெற்றவர். அவரை இரு கரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என பல அலுவல்களுக்கு மத்தியில எங்களுக்கு வந்து நீங்க இன்னைக்கு இங்க வந்து அமர்ந்திருப்பது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த நிகழ்வில் இணைந்திருக்கும் மற்றும் துறை பேராசிரியர்கள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள், மாணவர்கள், மாணவியர்கள், எம் கீதா ஜீவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் துறை பல்வேறு துறையின் தலைவர்கள், பேராசிரியர்கள் அனைவரையும் மீண்டும் முறை வருக வருக என வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி முனைவர் சி மலர்கொடி அம்மா அவர்களே. இந்த நாளிலும் கூட கீதா ஜீவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தூத்துக்குடியானது எங்களுடைய கல்லூரியின் அங்கம் வசிக்கக்கூடிய ஒரு முன்னாள் பெரியசாமி எஜுகேஷனல் ட்ரஸ்டுடைய ஒரு ஃபவுண்டர் அவர்களை நாங்கள் இன்று இந்த நாளிலும் கூட அவரது நினைவு சொற்பொழிவாக அண்ணாச்சி ஸ்ரீயன் பெரியசாமி எண்டோமெண்ட் லெக்சர் என்ற தலைப்பிலே நாங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் கூட இந்த தருவாயத்திலே அண்ணாச்சியினுடைய பல்வேறு பணிகளை குறித்து அனைவரும் சிலர் அறிவார்கள். பல்வேறு மாநிலங்களிலிருந்து கூட கலந்திருக்கிறார்கள். மலேசியா போன்ற மாநில நாடுகளிலிருந்தும் கூட இந்த நிகழ்வுக்கு கலந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அவருடைய பணிகள் தெரிய வேண்டும், அவர் ஆற்றிய தொண்டுகள் தெரிய வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒரு டாக்குமெண்டரி வீடியோ இப்பொழுது உங்களுக்காக நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் அண்ணாச்சி என் பெரியசாமி அவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி.
கலைஞரின் முரட்டு பக்தன், தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழகச் செயலாளர், அனைவராலும் அண்ணாச்சி என்று அன்போடு அழைக்கப்படும் திரு என் பெரியசாமி அவர்கள், தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் வட்டம் தட்டார்மடம் எனும் கிராமத்தில் 1942 ஆண்டு ஜூன் மாதம் 15 நாள் நாராயண தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் அண்ணாச்சி என் பெரியசாமி அவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி. கலைஞரின் முரட்டு பக்தன், தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழக செயலாளர், அனைவராலும் அண்ணாச்சி என்று அன்போடு அழைக்கப்படும் திரு என் பெரியசாமி அவர்கள், தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் வட்டம் தட்டார்மடம் எனும் கிராமத்தில் 1942 ஆண்டு ஜூன் மாதம் 15 நாள் நாராயணன் நாடார் மாலையம்மாள் தம்பதியினருக்கு 4வது பிள்ளையாக பிறந்தார். குடும்ப சூழ்நிலையின் காரணமாக தொடக்க கல்வி மட்டுமே பயில முடிந்தது. சூழ்நிலையின் காரணமாக 1959 ஆண்டு கோல்பேட்டையில் உள்ள உறவினர் வீட்டிற்கு வந்து சாதாரண கூலி வேலைக்கு செல்லும் தொழிலாளியாக தனது தூத்துக்குடி வாழ்க்கையை தொடங்கினார். 1960 ஆண்டு திமுகவில் தன்னை இணைத்து உறுப்பினரானார். சிறிது காலம் நெல் அரவை மில் தொழிலாளியாக பணியாற்றினார். அப்போதே நெல் அரவை மில்களில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் இடையே ஏற்படும் சிற்சில பிரச்சனைகளை பேசி தீர்த்து வந்தார். இதன் பின் சைக்கிள் கடை, ஒலிப்பெருக்கு நிலையம், நிதி நிறுவனம் ஆகிய தொழில்கள் செய்து கழக பணியும் ஆற்றி வந்தார். 21/4/1969 ஆண்டு எபனேசர் அம்மாள் என்னும் நகராசியை கரம் பிடித்தார். 1960 ஆண்டு சாதாரண உறுப்பினராக திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்ட இவர் 1975 ஆண்டு தூத்துக்குடி நகர 1வது வார்டு வட்ட பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1976 ஆண்டு இந்தியா முழுவதும் நெருக்கடி நிலை தீவிரமாக அமல்படுத்தப்பட்ட காலத்தில் ஒரு வருடம் விசா கைதியாக பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் இருந்து வெளியில் வந்தவுடன் சோர்ந்து விடாமல் தொடர்ந்து கழகப் பணியாற்றினார். இதனால் பிரிக்கப்படாத நெல்லை மாவட்ட கழகத்திற்கு தூத்துக்குடி நகரத்தின் சார்பில் மாவட்ட பிரதிநிதி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதன் பின் 1982 ஆண்டு திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் பின் 1986 ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் தனியாக பிரிக்கப்பட்டவுடன் 1987 ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்களின் ஆசியுடன் தூத்துக்குடி மாவட்ட கழக செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அன்று முதல் தனது இறுதி பயணம் வரை மாவட்ட கழக செயலாளராக தொடர்ந்து பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1986 ஆண்டு எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது நடைபெற்ற நகராட்சி தேர்தலில் தூத்துக்குடி நகரமன்ற தலைவர் வேட்பாளராக தலைவர் கலைஞர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு வெற்றி பெற்று 1991 ஆண்டு வரை நகரமன்ற தலைவராக பணியாற்றினார்.
இவரது காலத்தில் தூத்துக்குடி நகர மக்களுக்கு எவ்வித தட்டுப்பாடும் இன்றி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிநீர் வழங்கினார். மழைக்காலத்தில் தாய்மார்கள் யாருமே உள்ளே செல்ல முடியாத சீரழிந்து கிடந்த தூத்துக்குடி பழைய பேருந்து நிலையத்தில் உள் காங்கிரீட் தளம் அமைத்து புது பொலிவுடன் சீரமைத்தார். புதிய பேருந்து நிலையமும் அமைக்கப்பட்டு தூத்துக்குடி நகரத்தின் உட்கட்டமைப்பு வசதிகளையும் மேம்படுத்தினார். 1989 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1993 கழகத்திற்கு சோதனை ஏற்பட்ட போது தலைவர் கலைஞர், பொதுச் செயலாளர், பேராசிரியர், தளபதியார் ஆகியோருக்கு துணை நின்று கழகத்தை கட்டி காத்த செயல் வீரராவார். தூத்துக்குடி மாவட்ட கழகத்திற்கென பிரம்மாண்டமான சொந்த கட்டிடம் கலைஞர் அரங்கம் கட்டி முடித்து 1/10/2000 அன்று தலைவர் கலைஞர் அவர்களால் திறந்து வைக்கச் செய்தார். 1996 சட்டமன்ற தேர்தலில் 2வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த காலத்தில் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வந்த தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் மற்றும் பல அலுவலகங்கள் ஒரே வளாகத்தில் கட்டப்பட்டு தலைவர் கலைஞர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. அவரது சீரிய முயற்சியால் தூத்துக்குடியில் மருத்துவக் கல்லூரி, கடல்சார் பயிற்சி கழகம், 3வது பைப்லைன் திட்டம் ஆகியவை நிறைவேற்றப்பட்டன. அண்ணாரது சீரிய பணிகளினால் தூத்துக்குடி மாவட்டத்தில் அனைத்து கட்டமைப்பு பணிகளுமே சிறப்பாக நடைபெற்றன. 2006 கழக ஆட்சி அமைந்தவுடன் தலைவர் கலைஞர் தளபதியார் அவர்களிடம் எடுத்து கூறியதால் தூத்துக்குடி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு மாநகராட்சிக்கு புதிய கட்டிடம் கட்டப்பட்டு தலைவர் கலைஞர் தளபதியார் அவர்களால் திறப்பு விழா நடத்தப்பட்டது. அப்போது பக்கில் ஓடை சீரமைக்கப்பட்டு நகரத்திற்குள் தடுக்கப்பட்டது. தூத்துக்குடி நகர மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் 4வது பைப்லைன் திட்டம், 3ஆம் கேட் ரயில்வே மேம்பாலம், பொறியியல் கல்லூரி, ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம், அரசு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை, கூடுதல் கட்டிடங்கள், குண்டில் வளைவு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது. சடையநீரி கால்வாய் திட்டம், சாத்தான் குளம் உடன்குடி கூட்டு குடிநீர் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெற்றுத்தந்தார். தூத்துக்குடி துறைமுக பொறுப்பு கழக உறுப்பினராக 10 ஆண்டுகள் செயல்பட்டு துறைமுக வளர்ச்சிக்கும் துறைமுகத்தின் நிதியை பெற்று தூத்துக்குடி நகர வளர்ச்சிக்கும் அரும்பணியாற்றினார். இவரது 40 ஆண்டுகால பொது பணியை பாராட்டி நகரத்தின் அனைத்து தரப்பு பிரமுகர்களும் ஒன்றிணைத்து மிகப்பெரிய விழா எடுத்து சேவையின் சிகரம் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றினார். தூத்துக்குடி மாவட்டத்தின்
முடிசூடா மன்னனாக திகழ்ந்த நமது அண்ணாச்சி என் பெரியசாமி அவர்கள் திமுக கழக தோழர்களுக்கும் தோழமை கட்சியினருக்கும் உற்ற தோழனாக இருந்தவர். எதிரிகளுக்கு சிங்க சொப்பனமாக திகழ்ந்தவர். கட்சி தலைமைக்கு விசுவாசமான தொண்டனாகவும் தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு சிறந்த தலைவனாகவும் விளங்கிய நம் தலைவர் கலைஞரின் முரட்டு பக்தன் நம்மை விட்டு கடந்த 26/5/2017 அன்று மறைந்து விட்டார். தலைமை கழகத்தின் சார்பில் 3 நாட்கள் துக்கம் அறிவிக்கப்பட்டது. கழகத்தின் செயல் தலைவர் தளபதி அவர்கள் சென்னையில் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். பின் தூத்துக்குடியிலும் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி மறுநாள் அவரது இறுதி ஊர்வலத்திலும் நமது தளபதி அவர்களும் தலைமை கழக முதன்மை செயலாளர் திரு துரை முருகன் அவர்களும் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கழக முன்னணியினர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு தங்களது இறுதி அஞ்சலியை செலுத்தினர். அண்ணாச்சி அவர்களே, நீங்கள் எங்களை விட்டு பிரிந்தாலும் உங்களை நாங்கள் என்று காண்போம் என எங்கள் மனம் காத்திருக்கிறது. மீண்டும் ஒரு பிறவி இருப்பது உண்மை என்றால் நீங்கள் எங்கள் தலைவனாக அண்ணனாக மறுபிறவி எடுத்து வர வேண்டும். பல்வேறு மக்கள் சேவை செய்த தூத்துக்குடி மாநகராட்சியின் மனிதருள் மாணிக்கமாக திகழ்ந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணாச்சி திரு என் பெரியசாமி அவர்களுக்கு எங்களுடைய கீதாஜீவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாகவும் எங்களது பிற கல்வி குழுமத்தின் சார்பாகவும் இங்கு இணைந்திருக்கக்கூடிய துணை பங்கேற்பாளர்களின் சார்பாகவும் இந்த 4ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலியை நாங்கள் அவர்களுக்கு செலுத்துகிறோம். உனக்கு பெருமை வேண்டுமானால், உற்சாகம் வேண்டுமானாலும் பிற மனிதனுக்கு தொண்டு செய்வதில் போட்டி போடுவதன் மூலம்தான் தேடிக்கொள்ள முடியும் என்று பேரறிஞர் தந்தை பெரியார் அவர்களின் கூற்றுக்கிணங்க எங்களோடு கூட இணைந்திருக்கக்கூடிய தூத்துக்குடி முத்து நகர் என்று அழைக்கப்படக்கூடிய தூத்துக்குடியின் முத்தாக விளங்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை அமைச்சராக விளங்கக்கூடிய திருமதி கீதா ஜீவன் அவர்களை நான் பணி ஒன்போடு கூட தலைமை உரை வழங்கும்படியாக நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் குறிப்பாக இன்றைய இந்த நினைவஞ்சலி காணொளி காட்சி கூட்டத்திலே கலந்து கொண்டுள்ள பேராசிரியர் சுபவி ஐயா அவர்களுக்கும் நம்முடைய கீதாஜீவன் கல்லூரியினுடைய முதல்வர் திருமதி மலர்கொடி அவர்களுக்கும் இதன் ஒருங்கிணைப்பாளராக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ள பேராசிரியர் திலீபன்குமார் அவர்களுக்கும் மற்றும் இதில் கலந்து கொண்டுள்ள பல்வேறு தரப்பட்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, பேராசிரியர் சுபவி அவருடைய ரசிகர்களை நான் ஒருத்தி என்று கூறலாம். அவருடைய பேச்சை கேட்பதில் ஒன்றே சொல் நன்றே சொல் என்ற அந்த நிகழ்ச்சியை நான் தினமும் தொலைக்காட்சியில் பார்த்து வருபவள். அவர் இந்த நிகழ்ச்சி கலந்து கொள்கிறார் என்று அறிந்தவுடனே நான் பெரும் மகிழ்ச்சி அடைந்தேன். நம்மளுடைய தந்தையாருடைய நினைவஞ்சலிக்கு பேராசிரியர் உரையாற்றுகிறாரா என்று நம்முடைய இதுக்கு ஏற்பாடு செய்த நம்முடைய முதல்வர் அவர்களையும் பேராசிரியர் திலீபன்குமார் அவர்களையும் ஏற்பாடு செய்துள்ள அறிந்து நான் அவர்களுக்கு இந்த தருணத்தை என்னுடைய பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சுபவி அவகியா அவர்களுக்கும் நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள், தந்தை பெரியாருடைய கருத்துக்கள், தமிழகத்தை நாம் ஒரு பகுத்தறிவாளராக ஒவ்வொரு தமிழனையும் மாற்றிட வேண்டும். அதில் ஒவ்வொரு கருத்துக்களையும் எப்படி அது இதில் என்ன பகுத்தறிவு உள்ளது, இது எதனால் கூறப்படுகிறது, இதில் என்ன விஞ்ஞானம் உள்ளது என்பதை நீங்கள் எடுத்து கூறும்போது அதன் மூலம் நிச்சயமாக எத்தனையோ பேர் மூட நம்பிக்கையிலிருந்து விடுபட்டுள்ளார்கள் என்பதை நான் உறுதியாக கூற முடியும். ஆகவே உங்களுடைய பேச்சு கேட்க ஆவலாக உள்ளேன். என்னுடைய தந்தையார் அவர்களை பற்றி இங்கு ஒரு காணொலிக்கு ஒரு காட்சி வெளியிட்டார்கள். அவர் உழைப்பால் உயர்ந்தவர். அவர் வந்து தான் நடந்து வந்த பாதையை மறக்காதவர். எங்களிடம் சொல்லும் போதே சொல்வார்,
நான் ஒரு காலத்தில் இள வயதில் 12 வயதில் அந்த கூட்டத்துக்கு போனா அது கொடி பிடிச்சிட்டு போகணும் அப்படின்ற எண்ணத்தோடு அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்வன எண்ணத்தோடு நான் அது முதல் முதல் இந்த கொடியை பிடிச்சேன். எனக்கு விவரம் தெரியாது, கருப்பு சோப்பு கொடியை பிடிச்சேன். அப்புறம் என்னுடைய அண்ணா, அவருடைய மூத்த அண்ணா வந்து கிளைச்சலர் இருந்தார் தட்டாம்பரத்துல. அப்படியே அவர் அந்த கொள்கை ஈடுபாட்டோடு அந்த கட்சியிலே அப்படி இருந்துட்டாரு. படிக்காத மேதைன்னு சொல்லலாம், படித்தது வெறுமனே தொடக்கப்பள்ளி தான். ஆனால் அந்த அவருடைய அந்த எண்ணங்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்வு காண்பது அதில் மிகவும் ஒரு புத்திசாலித்தனத்தோடு ஞானத்தோடு செயல்படுவார்கள். அதுபோல எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் மிக பெரிதாக அமைக்க வேண்டும், அதில் உறுதியாக வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று மிக ஒரு உறுதிப்பாட்டோடு அந்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். வெற்றி பெறவிட்டால் அவர் தூங்க மாட்டார். 4 நாட்கள் நிறுத்தினா 4 நாட்கள் முழித்தே உட்கார்ந்து அதற்காக திட்டமிட்டு அந்த காரியத்தில் வெற்றி அடைவார். அந்த அளவுக்கு எல்லா காரியத்திலையும் மிக ஈடுபாட்டோடு செய்யக்கூடியவர். எல்லா தொழிலாளர் நண்பர்களோடு எந்த ஒரு பேதம் கிடையாது, ஜாதி மத வேறுபாடு அவருக்கு கிடையாது. அதுபோல எங்களையும் பிள்ளைகளையுமே நீ இந்த மதம் இந்த ஜாதி என்ற ஒரு கட்டுப்பாடுகள் வைத்திருந்தவர் அல்ல. நான் என்னை கிறிஸ்தவத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தார், எனக்கு அடுத்த தம்பி இந்து மதத்தில் இருக்கிறார். இப்படி அவரவருடைய இஷ்டம் போல எந்த மதமும் இருந்து கொள்ளலாம். ஆகவே அந்த ஒரு வேறுபாடு காட்டாதவர், அதுபோல ஏழை பணக்காரன் வேறுபாடு பார்க்காதவர், காட்டாதவர், எல்லாரோடையும் பழகக்கூடியவர். அதையே நாங்களும் பின்பற்றி நாம் இப்போது அவருடைய வழியிலே எங்களுடைய தற்போதைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் வழியிலே நாங்களும் பணி செய்து வருகிறோம், மக்கள் பணியாற்றி வருகிறோம் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த சட்டமன்ற தேர்தல் எங்களுடைய செயல் வீரர்கள் மட்டுமல்ல, மாவட்ட செயல் வீரர்கள் அனைவருமே இந்த தேர்தலை கீதாஜீவன் எப்படி சந்திக்க போகிறது, அவருடைய தந்தையார் இல்லை என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவருடைய வழியிலே அவருடைய பாணியிலே நாங்கள் மக்கள் பணியாற்றதனால் இந்த முறை 51,000 வாக்குகள் வித்தியாசத்தில் என்னால் தொகுதியில் வெற்றி பெற முடிந்தது. அந்த அளவுக்கு தொடர்ச்சியாக அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பையும் கழகத் தலைவர் அவர்கள் எனக்கு கொடுத்துள்ளார்கள். நான் அவரை நினைத்து தைரியத்தோடு இந்த மாவட்டத்தில் நம்முடைய வீரநடை போடுகிறேன் என்பதை மட்டும் நான் இங்கு பணிவோடு தெரிவித்து கொண்டு இன்னைக்கு வந்து அவர் 4 வருஷம் முடிச்சு 5வது வருஷம் தொடங்குகிறது. 2017 மே 26 அவர் மரணமடைந்தார்கள். 5வது ஆண்டு தொடக்க நிகழ்ச்சி என்று இத்தருணத்தில் இந்த நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்தவர்களுக்கும் இதில் கலந்து உரையாற்ற உள்ள சுபவி அவர்களுக்கும் எனது மீண்டும் என்னுடைய வணக்கத்தை நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய உரையை கேட்க நான் ஆவலாக உள்ளேன் என்பது மட்டும் கூறிக்கொள்கிறேன். ஐயா அவர்களையும் என மீண்டும் எனது நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு அலுவல்கள் மத்தியிலும் இந்த பெருந்தொற்றின் காரணமாக காலையிலிருந்து இரவு வரைக்கும் பல்வேறு அலுவல்கள் பல்வேறு மருத்துவ தலையீட்டிலையும் அழகாக மக்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது மட்டுமல்ல, பெருந்தொற்று காலத்துக்கு முன்பாகவும் நீங்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு மக்கள் பிரச்சனைக்காக மக்களோட மக்களாக செல்லக்கூடிய ஒரு எளிதில் ஆங்கிலத்தில் சொன்னால் ஈஸி அக்சசபிள் பர்சன் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரும் தலைவி தூத்துக்குடியின் சிங்கப்பெண் எங்களுக்கு அமைச்சராக இருந்தது மிக்க சந்தோஷம். இந்த தருவாயிலும் கூட இந்த பெருந்தொற்றின் காரணமாக பல்வேறு பங்கேற்பாளர்கள் தங்களை சந்திக்க முடியாத சூழ்நிலையிலும் உங்களுக்கு அதனுடைய வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் பல்வேறு மக்கள் சேவையினால் உயர்ந்த ஒரு மாமனிதர்கள் நீங்களும் ஒருவர் என்பதிலே அது எந்தவித ஐயப்பாடும் இல்லை. பல்வேறு அலுவல் மத்தியில் எங்களோடு கூட நீங்கள் கலந்து இந்த விழாவை சிறப்பித்து தலைமை உரை வழங்கியதற்கு கீதாஜீவன் கலை மற்றும் அறிவியல் குழுவின் சார்பாக நாங்கள் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் கூட சிறப்பு விருந்தினர் அறிமுகம் செய்யக்கூடிய நேரம். திரு சுபவி என்று சுருக்கமாய் அழைக்கப்படும் திரு சுபவீரபாண்டி தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள காரைக்குடி ஊரில் திரு ராமசுப்பையா விசாலாட்சி ஆகியோரின் இளைய மகனாக 1952 பிறந்தவர். திரு சுபவீர பாண்டியன் தொடக்க கல்வியையும் உயர்நிலை பள்ளி கல்வியையும் காரைக்குடியில் பெற்றார். பின்னர் காரைக்குடியில் உள்ள அழகப்பர் அரசு கலைக் கல்லூரியில் பயின்று இயற்பியலில் அறிவியல் இளவர் பட்டம் பெற்றார். தமிழ் இலக்கியம் பயின்று கலை முதுவர் பட்டம் பெற்றார். சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செய்து முனைவர் பட்டமும் பெற்றார். சிறு வயது தொடங்கி திராவிட இயக்க கொள்கைகளில் ஈடுபாடு கொண்டவர். சாதி ஒழிப்பு, ஆதிக்க எதிர்ப்பு, தாய்மொழி பற்று, பெண் விடுதலை, பகுத்தறிவு முதலான கருத்துக்களை தமிழகமெங்கும் பரப்பி வருபவர். பெரியார் அம்பேத்கர் பற்றாளர், இறை மறுப்பாளர், ஈழ விடுதலை ஆதரவாளர், கடந்த கால் நூற்றாண்டிற்கும் கூடுதலாக பொதுவாழ்வினர். சென்னை கல்லூரி ஒன்றில் 21 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றிவிட்டு தன் 45வது வயதில் விருப்ப ஓய்வு பெற்றவர். ஆரியத்தாள் வீழ்ந்தோம், திராவிடத்தாள் எழுந்தோம், தமிழியத்தாள் வெல்வோம் என்னும்
மூல முழக்கத்தை முன்வைத்து 2007 திராவிட இயக்க தமிழர் பேரவை என்னும் இயக்கத்தை நிறுவியவர். இன்று வரை அவ்வமைப்பின் பொதுச் செயலாளர். கருஞ்சட்டை தமிழர் என்னும் மாத மிருமுறை இதழின் ஆசிரியர், இலக்கிய ஆர்வலர், அரசியல், வரலாறு, இலக்கியம் என பல்வேறு துறைகளில் 50க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளவர். இவர் ஆஸ்திரேலியா, ஹாங்காங், சிங்கப்பூர், மலேசியா, குவைத், இங்கிலாந்து, ஜெர்மன், பிரான்ஸ், சுவிஸ், நார்வே, அமெரிக்கா, கனடா போன்ற மேலை நாடுகளிலும் உரையாற்றி உள்ளார். கலை மாமணி, பெரியார் ஒளி, பெரியார் விருது, இயல்ச்செல்வம் முதலென இவர்கள் பெற்ற விருது. திங்கள் முதல் வெள்ளி வரை கலைஞர் தொலைக்காட்சியிலும் பிற தொலைக்காட்சியின் அழைப்பின் அடிப்படையிலே ஊடகப்பணியும் ஆற்றி வருகிறார். கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழகத்தின் தலைநகரில் வாழ்ந்தும் வருகின்றார். இவரது துணைவி வசந்தா அவர்கள். இவருடைய இவருக்கு 3 பிள்ளைகள், 5 பேரர்கள். அப்படிப்பட்ட நல்லுள்ளம் இன்று நம்மோடு கூட இணைந்திருப்பது நமக்கு மிக்க மகிழ்ச்சி அடைக்கிறது. அறிவுள்ளவருக்கு அறிவின் செயல், அறிவில்லாதவருக்கு ஆண்டவன் செயல் என்று பெரியாரின் கூற்றுக்கிணங்க பல்துறை அறிவு சிந்தனை ஆகப்பற்ற ஒரே நபராக கருதக்கூடிய திரு சுபவி ஐயா அவர்கள் இன்று இந்த ஸ்ரீ என் பெரியசாமி என்டோமெண்ட் லெக்சர் அண்ணாச்சி திரு பெரியசாமி அவர்களது நினைவு சொற்பொழிவுக்கு சிறப்பு விருதனாக வந்திருப்பது எங்களுடைய கல்லூரிக்கு ஐயா அவர்களை சிறப்புரையாற்றும்படியாக கல்லூரியின் சார்பாக நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய இணைய கருத்தரங்கத்திற்கு தலைமையேற்றிருக்கிற மாண்புமிகு அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களே, கீதா ஜீவன் கலை அறிவியல் கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் திலீப் குமரன் அவர்களே, இந்த கருத்தரங்கத்தில் இணைந்திருக்கிற கல்லூரியினுடைய பேராசிரியர்களே, சுற்றி இருக்கிற பள்ளி கல்லூரியினுடைய ஆசிரிய பெருமக்களே, கல்லூரி மாணவர்களே, அருமை நண்பர்களே, தூத்துக்குடியை சார்ந்த பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அண்ணாச்சி பெரியசாமி அவர்களினுடைய 4வது நினைவு நாளை ஒட்டி நடைபெறுகிற இந்த நினைவு சொற்பொழிவில் உரையாற்றுகிற ஒரு பெரிய வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிற கல்லூரி நிர்வாகத்திற்கும் முதல்வருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணாச்சி அவர்களை நான் ஓரிரு முறைதான் பார்த்திருக்கிறேன். சென்னை அறிவாலயத்தில் சந்தித்திருக்கிறேன். அதற்கு பிறகு விழாத்தி கூடத்தில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் அவர்கள் முன்னிலையில் பேசுகிற ஒரு வாய்ப்பினையும் நான் பெற்றிருக்கிறேன். தேர்தல் பரப்புரைகளுக்கு வருகிற போதும் சந்தித்திருக்கிறேன். ஒரு சாதாரண நிலையில் தொழிலாளியாக இருந்து ஒரு மிகப்பெரிய நிலையில் உயர்ந்த ஒரு மாமனிதர் அவர் என்று சொல்ல வேண்டும். ஒரு கட்சியில் கூட திமுக அவர் வட்ட செயலாளராக தன்னுடைய பணிகளை தொடங்கி, இன்னும் சொன்னால் தொண்டராக தொடங்கி 30 ஆண்டுகள் மாவட்ட செயலாளராக அவர் பணியாற்றினார். 1987 இறந்து போகும் வரை 2017 வரையில் மாவட்ட செயலாளராக இருந்தார். தூத்துக்குடி நகராட்சியினுடைய தலைவராக இருந்தார். 2 முறை சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராக இருந்தார். இப்படி பல்வேறு பணிகளில் அவர் இருந்தார். கல்லூரி முதல்வர் அவர்கள் சொன்னது போல நகராட்சியை தூத்துக்குடியை மாநகராட்சியாக ஆக்குகிற முயற்சிகளிலும் அவருடைய பங்கு பெரியது என்று நான் அறிந்திருக்கிறேன். எனவே அவருடைய நினைவு சொற்பொழிவில் கலந்து கொண்டு நான் பேசுகிற இந்த பெரும் வாய்ப்பினை பெற்றிருக்கிறேன். நான் தொலைவிலிருந்துதான் பார்த்திருக்கிறேன் என்றாலும் அவரிடத்திலே இருந்து நான் பார்த்த ஒரு குணம் என்று சொன்னால் அஞ்சாமைதான் அவருடைய அடிப்படையான குணம் என்று சொல்ல வேண்டும். எதுகண்டும் அஞ்சாமல் இருப்பர். எந்த நேரத்திலும் ஒரு கட்டத்தில் 1990களின் தொடக்கத்தில் தென் மாவட்டங்களில் திமுக கழகத்திற்கு ஒரு பிளவு ஏற்படுமோ என்கிற நிலை வந்தபோது கழகத்தை கட்டி காத்த அஞ்சாமையை நான் பார்த்திருக்கிறேன். எனவேதான் திலீப்குமார் அவர்கள் என்னிடத்திலே தொடர்பு கொண்டு என்ன தலைப்பில் உரையாற்றுகிறீர்கள் என்று கேட்டபோது அச்சம் தவிர் என்கிற தலைப்பில் உரையாற்றுகிறேன் என்று சொன்னேன். அண்ணாச்சியினுடைய நினைவு நாளில் பேசுவதற்கு மிக பொருத்தமான தலைப்பாகவே இதை நான் கருதுகிறேன். அது மட்டுமல்லாமல் இன்றைய சூழல் பெருந்தொற்று சூழலிலும் கூட அச்சம் தவிர் என்பதை நாம் அடிக்கடி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே இன்றைக்கும் என்றைக்கும் பொருந்துகிற ஒரு தொடர்
பாரதி தந்த அச்சம் தவிர் என்பது, அதையே நான் தலைப்பாக எடுத்துக்கொண்டு நீங்கள் எனக்கு கொடுத்திருக்கிற 30 முதல் 40 நிமிடங்களுக்குள்ளாக சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுகிறேன். பேராசிரியர்கள், பொதுவானவர்கள் எல்லோரும் இந்த அரங்கில் இணைந்திருந்தாலும் கூட நான் மாணவர்களை மனத்தில் வைத்து கொண்டுதான் செய்திகளை பேச வேண்டும் என்று கருதுகிறேன். ஏனென்றால் இது ஒரு கல்லூரி விழா. கல்லூரி என்பது மாணவர்களால் ஆவது. எனவே மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் நாம் என்ன செய்திகளை சொல்ல வேண்டும் என்று எண்ணி பார்த்து இந்த தலைப்பினை நான் எடுத்துக்கொண்டேன். தொடக்கத்திலேயே சொல்லிவிடுகிறேன், அச்சம் தவிர் என்று சொல்லுவது அலட்சியமாக இரு என்னும் பொருளில் இல்லை. பலர் அப்படி எடுத்துக்கொள்ளுகிறார்கள். நான் முகக்கவசமெல்லாம் போடுவதில்லை, எனக்கு அச்சமில்லை என்று சொன்னால் அது அச்சம் தவிர்ப்பதில்லை, அது ஆபத்தை நோக்கி நகர்வது. எனவே அச்சம் தவிர் என்று சொல்லுவது ஒரு நாளும் அலட்சியமாய் இரு என்னும் பொருளில் இல்லை, ஆனால் அச்சப்பட்டு கொண்டே இருக்காதீர்கள் என்னும் பொருளில். ஏனென்றால் இன்றைக்கு கொரோனாவால் இறந்து போகிறவர்களின் எண்ணிக்கை எவ்வளவோ, அதே அளவுக்கு அச்சத்தால் இறந்து போகிறவர்களின் எண்ணிக்கையும் இருக்கிறது. அச்சம் என்பது நம்மை எதிலிருந்தும் காப்பாற்றாது. அச்சம் என்பது எதற்கும் தீர்வாகாது. அச்சம் என்பது உடலுக்குள்ளும் மனத்துக்குள்ளும் இருக்கிற நோயை கூட்டுமே தவிர ஒரு நாளும் குறைக்காது. எனவேதான் அச்சத்தோடு இருக்காதீர்கள், கவனத்தோடு இருங்கள். கவனமாக இருப்பது வேறு, அச்சத்தோடு இருப்பது வேறு. கவனமாக இருக்கிறவன் வெற்றி பெறுகிறான், அச்சத்தோடு இருக்கிறவன் அழிந்து போகிறான் என்பதுதான் உலகம் முழுவதும் இருக்கிற வரலாறு. எனவேதான் அச்சம் தவிர் என்கிற தலைப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். ஆனால் இன்னொன்றையும் நாம் பார்க்க வேண்டும். 100க்கு 100 அச்சமில்லாமல் வாழ்வில் இருக்க முடியுமா என்று கேட்டால் முடியாது. 100க்கு 100 அச்சமில்லாமல் தான் இருக்க வேண்டுமா என்று கேட்டால் அதுவும் கூடாது என்பதுதான் என்னுடைய விடை. அப்படியா, அச்சம் தவிர் என்று தலைப்பை ஏற்றுக்கொண்டு 100க்கு 100 அச்சப்படாமல் இருக்கக்கூடாது, அச்சப்பட வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே என்றால், அதை நான் சொல்லவில்லை, வள்ளுவரே சொல்லியிருக்கிறார், அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்று. எதற்கு அஞ்ச வேண்டும், எதற்கு அஞ்சக்கூடாது என்பதில் நமக்கு ஒரு தெளிவு வேண்டும். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சுதல் அறிமார் தொழில் என்று வள்ளுவர் சொல்கிறார். எதற்கு அச்சப்பட வேண்டுமோ அதற்கு அச்சப்படுவதும், எதற்கு அச்சப்படக்கூடாதோ அதற்கு அச்சப்படாமல் இருப்பதும் அறிவாளிகளுக்கான ஒரு இலக்கணம் என்று வள்ளுவர் சொல்லி தந்திருக்கிறார். எனவே அச்சப்பட வேண்டியவைகளுக்கு அச்சப்பட்டுத்தான் ஆக வேண்டும். அதே போல அச்சமே இல்லாமல் வாழ்வில் ஒரு நாளும் நம்மால் வாழ முடியாது. அச்சம் கலந்ததாகத்தான் வாழ்க்கை இருக்கும். ஆனால் அதை அளவாக ஆக்கி கொள்ளுவதும், அச்சத்தை விலக்கி கொள்ளுவதும், அச்சத்திலிருந்து மீண்டு வருவதும், அச்சத்தினால் அழிந்து போகாமல் இருப்பதும் வாழ்க்கையின் அடிப்படை தேவைகள் என்பதை நான் உணர்கிறேன். இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, காலகாலமாக மனிதர்கள் அச்சத்தோடு வாழ்ந்திருக்கிற காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். அச்சமின்றி போர்க்கிடத்திலே போரிட்டு மடிந்திருக்கிற காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். கலந்துதான் இருக்கிறது. ஆனால் பெரும்பான்மையான மக்களிடத்தில் அச்சம் ஒரு பெரும் தொற்றாக இருக்கிறது. நான் இந்த சொல்லை கவனமாகத்தான் பயன்படுத்துகிறேன். கொரோனா மட்டுமே பெருந்தொற்று என்று கருதிவிடக்கூடாது. அச்சமும் பெருந்தொற்று தான். அச்சமும் மக்களிடத்திலே பரவினால் ஆபத்தை தான் கொண்டு வந்து சேர்க்கும். எப்படியெல்லாம் மக்கள் அச்சப்படுகிறார்கள் என்பதை பாரதியார் ஒரு பாட்டில் ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவார். அஞ்சி அஞ்சி சாவார், இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே. எதற்குத்தான் இவன் பயப்படுகிறான் என்று சொல்ல முடியாது, எல்லாவற்றுக்கும் பயப்படுகிறான். வஞ்சனை பேய்கள் என்பார், இந்த குளத்தில் என்பார், அந்த மரத்தில் என்பார், துஞ்சில் முகட்டு என்பார், மிக துயர்படுவார், எண்ணி பயப்படுவார் என்று பாரதி சொல்லுவான். எல்லாவற்றுக்கும் அங்கே பேய் இருக்கிறது என்பான், இங்கே பேய் இருக்கிறது என்பான். யாராவது பேயை பார்த்திருக்கிறானா என்று கேட்டால் இதுவரையில் அப்படி எவனும் பார்த்ததில்லை. ஆனால் ஒவ்வொருவரும் அப்படி நினைத்து பயப்படுகிறார்கள். எல்லா இடத்திலும் ஒரு திரைப்பட பாடல் கூட உண்டு, பழைய பாட்டு, பிள்ளைகள் தொலைக்காட்சிகளிலே கேட்டிருக்கலாம். வேப்ப மர உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை முளையிலேயே கிள்ளி வைப்பாங்க, வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே, நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாதே என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் எழுதிய அந்த பாட்டு இன்றைக்கும் பொருத்தமாகத்தான் இருக்கிறது. இவையெல்லாம் அச்சத்தை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட செய்திகள். அச்சம் என்பது இயல்பான ஒரு உணர்வு, எல்லோருக்கும் இருக்கக்கூடிய உணர்வு தான். எப்படி ஒரு மகிழ்ச்சி இருக்கிறதோ, எப்படி
ஒரு துயரம் இருக்கிறதோ, எப்படி நமக்கு கோபம் வருகிறதோ, எப்படி கவலைப்படுகிறோமோ அப்படித்தான் அச்சம் என்பதும் ஒரு உணர். அது ஒரு அளவோடு இருக்கிற வரையில் தான் உணர். ஆனால் அச்சம் கூடிக்கொண்டே போகுமானால் அது உணர்வு என்கிற நிலையிலிருந்து மாறி நோய் என்கிற நிலைக்கு வந்து சேர்ந்துவிடும். ஆங்கிலத்திலேயே இரண்டு சொற்கள் உண்டு, பிள்ளைகள் அறிந்திருப்பார்கள். ஃபியர் என்பது வேறு, ஃபோபியா என்பது வேறு. நீங்கள் உளவியல் வல்லுநர்களை கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த ஃபோபியா என்பது ஒரு மன நோய். அதை அந்த மருத்துவ மொழியிலே சொல்ல வேண்டுமானால் ஆங்ஸைட்டி டிசார்டர் என்று சொல்ல வேண்டும். என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ என்கிற அச்சம். எப்போதும் அடி விழுந்ததால் ஏற்படுகிற பாதிப்பை விட அடி விழுந்து விடுமோ என்கிற பயத்தால் ஏற்படுகிற பாதிப்பு தான் நமக்கு கூடுதல். அந்த பயம் மனிதனை நிலைகுலைய செய்யும். எண்ணி பாருங்கள், நாம் தெருவில் நடக்கிறோம், எப்போதாவது தவறி விழுந்து விடுகிறோம். தவறி விழுந்துவிட்ட காரணத்தால் அந்த பயம் நெஞ்சில் உறைந்து அதற்கு பிறகு நாம் நடக்காமலேயே இருக்கிறோமா? அப்படி இருக்க முடியுமா? அப்படி ஒரு பயம் ஏற்பட்டு நடந்தாலே விழுந்து விடுவோம் என்று சொன்னால் அது மன நோய். எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும்? நட என்பது வேறு, நடக்காமலே இரு என்பது வேறு. இரண்டுக்கும் இடையில் ஒரு சொல் இருக்கிறது, கவனமாய் நட என்பது. விழுந்ததற்கு பிறகும் அல்லது விழுவதற்கு முன்பும் கூட நாம் எதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்றால் கவனமாய் நட என்பதுதான். நட என்பதுதான் அடிப்படை. நடக்காமல் இருக்க முடியாது, ஆனால் கவனமாக நட. அப்படி இல்லையானால் விழுந்து போவாய். நீ விழுந்ததனாலேயே நடக்கக்கூடாது என்கிற முடிவுக்கு வந்துவிடக்கூடாது என்று சொல்வார்கள். எல்லாவற்றை கண்டும் அச்சப்படுகிறவர்கள். வேடிக்கையாக சொல்லுவதுண்டு, அப்பாவும் ஒரு மகனும் உறங்கி கொண்டிருக்கிற போது இரவு நேரத்தில் மகன் அப்பாவை எழுப்பி, அப்பா ஏதோ சத்தம் கேட்கிறது, திருடன் வருகிறான் என்று பயத்திலே சொன்னார். அப்பா அவனுக்கு ஒரு ஆறுதல் சொன்னார், தைரியம் சொன்னார், யாராவது திருடன் சத்தம் போட்டுக்கிட்டு வருவானடா, சத்தம் கேட்குதுன்னா திருடன் வர்றான்னு அர்த்தம் இல்லை, தூங்கு என்று சொன்னான். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு மறுபடியும் அவன் அப்பாவை எழுப்பினான், அப்பா திருடன் வர்றான்னா. ஏன்டா அப்படி சொல்கிறேன்னு கேட்டார். சத்தமே கேட்கல அப்படின்னா திருடன் வர்றான் தானே அர்த்தம்னு கேட்டான். நீங்கள் திருடன் வரும்போது சத்தம் கேட்காதுன்னு சொன்னீங்க, இப்போ சத்தமே கேட்கல எனவே திருடன் வர்றானான்னு கேட்டான். பயப்படுகிறவர்கள் வாழவே முடியாது. அதுதான் இயல்பாக சொல்லுவார்கள், வீரன் ஒரு முறை சாகிறான், கோழை பலமுறை சாகிறான் என்பார்கள். தலைவர் கலைஞர் அவர்கள்தான் அதை இன்னமும் நுட்பமாக அந்த தொடரையே செதுக்கி வேறு மாதிரியாக சொன்னார். வீரன் ஒரு முறை சாகிறான், கோழை பலமுறை சாகிறான் என்றா சொல்கிறீர்கள்? இல்லை இல்லை, வீரன் சாவதே இல்லை, கோழை வாழ்வதே இல்லை என்று சொன்னார். மிக அருமையான ஒரு தொடர், இயல்பாக சொல்லப்பட்ட ஒரு சொலவடையை கூட அவருடைய சிந்தனை எப்படி மாற்றி இருக்கிறது பாருங்கள். வீரன் சாவதே இல்லை. பொதுவாகவே தமிழுக்கு தொண்டு செய்தோன் சாவதில்லை, தமிழ் புலவன் பாரதிதான் செத்ததுண்டா என்று பாரதிதாசன் கேட்பார். தமிழுக்கு தொண்டு செய்தவன் சாவதில்லை, வீரர்கள் சாவதில்லை. வீரர்கள் எப்போதும் வாழ்வார்கள், அவர்கள் உடல் மறைந்து போகலாம், ஆனால் அவர்கள் துணிச்சல் வாழும். ஐயா அண்ணாச்சி பெரியசாமி அவர்கள் இறந்து போயிருக்கலாம், ஆனால் அவருடைய அஞ்சாமை வாழும். அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே வீரர்கள் சாவதே இல்லை, கோழைகள் வாழ்வதே இல்லை என்று சொன்னார். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் அச்சப்பட்டு கொண்டே இருக்கிறவர்கள் ஒரு நாளும் வாழ்வதே இல்லை. எனவே அந்த பயம் என்பது ஃபியர் என்கிற நிலையிலே இருந்து ஃபோபியா என்கிற ஒரு மன நோயாக மாறிவிடுமானால் மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் கூகுள் தேடுபுரியிலேயே பார்க்கலாம். அண்மையிலே தான் நான் ஒரு இடத்திலே படித்தேன், உங்களை பற்றி மட்டும்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், மற்றபடி உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கூகுளிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் என்று ஒருவன் எழுதியிருந்தார். உங்களை பற்றி மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அது கூகுளில் இல்லை. நம் மனம் என்ன, நம்முடைய அறிவு என்ன, மற்றபடி எல்லாவற்றையும். அதே போலத்தான் இதையும் கூட நான் சொல்லுகிறேன், இந்த கூகுள் தேடுபுரியிலேயே நீங்கள் ஃபோபியா என்று போட்டால் த லிஸ்ட் ஆஃப் ஃபோபியா என்று ஒரு மிகப்பெரிய பட்டியல் வரும், ஃப்ரம் ஏ டு இசட் என்று. அத்தனை நூற்றுக்கணக்கான மனநோய்கள் அச்சத்தின் காரணமாக வருகின்றன. சில பேருக்கு வானத்திலே பறப்பதில் அச்சம், அதை ஏரோஃபோபியா என்கிறார்கள். தனியாக இருப்பதில் பலருக்கு பயம், ஆட்டோஃபோபியா என்று பெயர். சில பேருக்கு வண்ணங்களை பார்த்தாலே அச்சம், இந்த வண்ணம் பார்த்தால், கருப்பை பார்த்தால் அச்சம். இன்னமும் நான் பார்க்கிறேன், நாங்களெல்லாம் கூட்டத்திலே கலந்து கொள்கிற போது பலருக்கு கருப்பை பார்த்தாலே அச்சம் வரும். திருமண வீட்டுக்கு கருப்பு உடையிலே போனால் கொஞ்சம் கவலைப்படுவார்கள். எனவே
வண்ணத்தை பார்த்தால் அச்சம், அதற்கு குரோமோபோபியா என்று பெயர். விலங்குகளை பார்த்து அச்சப்படுகிறவர்கள் உண்டு, சூஃபோபியா என்று பெயர். பூக்களை பார்த்து செடிகளை பார்த்தெல்லாம் அச்சம் என்று சொன்னால் அது அச்சம் அல்ல, மன நோய். அந்த மன நோய் வந்து விடுமானால் எந்த நேரமும் மனம் அந்த அச்சத்தை பற்றியே எண்ணிக்கொண்டிருக்கும். அந்த அச்சம் என்பது கவலையாக மாறும். நோயாக ஆனதற்கு பிறகு கவலையாக மாறும். கவனமாக இருப்பது வேறு, கவலைப்பட்டு கொண்டிருப்பது வேறு. கவனமாக இருக்கிறவன் திட்டமிடுகிறான், கவனமாக இருக்கிறவன் உழைக்கிறான், கவலையோடு இருக்கிறவன் திட்டமிடுவதில்லை, உழைப்பதில்லை, எந்த நேரமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறான். பல நேரங்களில் நாம் அக்கறையாக இருக்க வேண்டும், நம் உடம்பு பற்றிய அக்கறை நமக்கு இருக்க வேண்டும். ஆனால் உடம்பு பற்றியே கவலைப்பட்டு கொண்டிருக்க கூடாது. நீங்கள் எண்ணி பார்த்தால் கவலைக்கும் அக்கறைக்குமான பெரிய வேறுபாடு தான். ஒரு கூட்டத்தில் நான் பேசுகிற போது ஒருவர் எழுந்து கேட்டார், ஒரு நாளைக்கு எவ்வளவு உணவு உண்ண வேண்டும், எப்போது உண்ண வேண்டும், எவ்வளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று கேட்டார். நான் சொன்னேன், இது நீங்கள் மருத்துவரிடம் கேட்க வேண்டிய கேள்வி, எனக்கும் அதெல்லாம் தெரியாது. ஆனால் எனக்கு தெரிந்த ஒரு விடை இருக்கிறது. பசிக்கும் போது உண்ணுங்கள், தவிக்கும் போது அருந்துங்கள், மற்றபடி மற்ற நேரங்களில் மற்ற வேலைகளை பாருங்கள். எந்த நேரமும் இதை பற்றியே நினைத்து கொண்டிருக்காதீர்கள். எப்போது பசிக்கிறதோ சாப்பிடுங்கள், எப்போது தாகம் எடுக்கிறதோ குடியுங்கள், அவ்வளவுதான். அடுத்து ஒருவர் கேட்டார், நீங்கள் எப்போதும் சிரித்து கொண்டே இருக்கிறீர்களே, கவலைப்படுவதே இல்லையா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. மனிதர்களுக்கு எல்லோருக்கும் கவலைகள் உண்டு, எனக்கும் இருக்கிறது. ஆனால் பல நேரங்களில் கவலைப்படுவதற்கு எனக்கு நேரம் கிடைப்பதில்லை. தொடர்ந்து பணிகளை வைத்து கொண்டே இருப்பதால் கவலைப்படுவதற்கு நேரம் கிடைப்பதில்லை. நான் வேடிக்கையாக சொன்னேன், இன்று ஒரு 7:30 to 8 வரை கவலைப்பட்டு விடலாம் என்று திட்டமிட்டால் கூட 7:30 ஏதாவது புதிய வேலை வந்து விடுகிறது, கவலைப்படுவதற்கு நேரம் இல்லாமல் போகிறது என்று சொன்னேன். வேறொன்றும் அல்ல, எவன் கவலைப்படுகிறானோ அவன் வேலை செய்வதில்லை, எவன் வேலை செய்தே கொண்டே இருக்கிறானோ அவன் கவலைப்படுவதில்லை. இதுதான் அடிப்படையான செய்தி. தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறவன் கவலைப்படுவதற்கு நேரம் ஒதுக்க முடியாது. ஒரு முறை, அதாவது இயல்பாக மேக்சிம் கார்கி ஒரு முறை சொன்னார், ஏழைகள் தவறு செய்கிறார்கள் என்று பல நேரங்களில் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அது உண்மையில்லை. காரணம், தவறு செய்வதற்கு கூட ஏழைகளுக்கு நேரம் இல்லை என்று மேக்சிம் கார்கி சொன்னார். தவறு செய்ய வேண்டும் என்று கருதினால் கூட காலையிலிருந்து இரவு வரைக்கும் உழைக்கிற ஒருவனுக்கு தவறு செய்வதற்கென்று நேரம் ஒதுக்க முடியாது என்றார். எனவே வேலைதான் நம்மை ஆக்கும், கவலை நம்மை அழிக்கும். நாம் குறித்து கொள்ள வேண்டும், வேலைதான் நம்மை ஆக்கும், கவலை நம்மை அழிக்கும். கவலைக்கு அடிப்படையாக இருப்பது பயம்தான். இது வரும் எதிர்பார்ப்பும் பயமும் தான் நம்முடைய கவலைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்றன. எனவே அதை தாண்டி கவலைப்படுவதை விட வேலை செய்வது, அச்சம் கொள்வதை விட அறிந்து கொள்வது மிக அழுத்தமான இந்த தொடரை பிள்ளைகள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அச்சப்படுவதை விட அறிந்து கொள்வதே சரியானது. ஷேக்ஸ்பியர் த 12th நைட் என்கிற நாடகத்திலே ஒரு வரி எழுதுவார், தெர் இஸ் நோ டார்க்னஸ் பட் இக்னரன்ஸ் என்று எழுதுவார். எங்கேயும் இருட்டு என்று ஒன்றும் இல்லை, அறியாமை தான் இருக்கிறது. தெர் இஸ் நோ டார்க்னஸ் பட் இக்னரன்ஸ். என்ன பொருள்? நமக்கு பொதுவாகவே எதை நோக்கி அச்சம் வருகிறது என்றால், எந்த இடம் இருட்டாக இருக்கிறதோ அங்கே அச்சம் வருகிறது. எல்லோருக்கும் வெளிச்சமான இடத்தில் பலர் கவலைப்படுவதில்லை, இருட்டாக இருக்கிற போது அச்சப்படுகிறோம். ஏன் இருட்டாக இருக்கிற போது இருட்டை பார்த்து அச்சப்படுகிறோம் என்றால், இருட்டில் என்ன இருக்கிறது என்று நமக்கு தெரியவில்லை, எனவே அச்சப்படுகிறோம். அந்த இடத்தில் ஒளி பாய்ச்சப்பட்டால் என்ன இருக்கிறது என்று நமக்கு தெரியும், அதற்கு பிறகு நமக்கு அச்சம் இருக்காது. எனவே நீங்கள் அச்சப்படாதீர்கள், அறிந்து கொள்ளுங்கள் என்பதுதான். இப்போது இந்த கொரோனா தொற்று பற்றி கூட நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அச்சப்பட்டு கொண்டுதான் பலரும் இருக்கிறோமே தவிர அறிந்து கொள்ளுகிறோமா? நான் மறுபடியும் நினைவூட்டுகிறேன், அச்சம் தவிர் என்றால் அலட்சியம் அல்ல. அரசு சொல்லுகிற, மருத்துவர்கள் சொல்லுகிற எல்லாவற்றையும் கடைபிடிப்பது, முகக்கவசம் அணிந்து கொள்வது, தனி மனித இடைவெளியை, அது கூட நாம் சமூக இடைவெளி என்று சொல்ல வேண்டாம். முதலமைச்சர் அவர்கள் இப்போது பேசுகிற போது கூட பார்த்தேன், மிக கவனமாக தனி மனித இடைவெளி, ஏனென்றால் சமூக இடைவெளி என்றால் மறுபடியும் சாதி அடிப்படையிலான இடைவெளி என்று இந்த நாட்டில் கொண்டு வந்து விடுவார்கள். எனவே சோசியல் டிஸ்டன்ஸ் என்பதை விட ஒரு ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ், இண்டிவிஜுவல் டிஸ்டன்ஸ், தனி மனித இடைவெளி, இவைகளையெல்லாம் நாம் பின்பற்ற வேண்டும். அதே நேரத்தில் இந்த கொரோனா பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டும். எண்ணி பாருங்கள், இந்த கொரோனா உலகத்தினுடைய அந்த ஒழுங்கையே மாற்றி இருக்கிறது. எப்படி மாற்றி இருக்கிறது? வெறுமனே அச்சப்பட்டு கொண்டிருப்பது வாழ்க்கை அல்ல, அறிந்து கொள்வது தான் வாழ்க்கை. நாம் முன்பெல்லாம் என்ன சொன்னோம் என்றால், அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது,
அமெரிக்கா கூட இப்போது அடுத்த வீடாகிவிட்டது. அதுதானே உண்மை. அப்படித்தான் சொன்னோம். அமெரிக்காவுக்கு நான் நினைத்தால் அடுத்த நொடியில் நம் கையிலே இருக்கிற கைபேசியின் மூலம் அமெரிக்காவில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளோடு என்னால் பேசிவிட முடிகிறது. எங்கோ இருக்கிற ஆஸ்திரேலியாவில் இருக்கிற நண்பர்களோடு நம்மால் பேசிவிட முடிகிறது. எனவே அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது, அமெரிக்காவே அடுத்த வீடாகிவிட்டது என்று பெருமை பேசி கொண்டிருந்தோம். கொரோனா வந்ததற்கு பிறகு அடுத்த வீடே அமெரிக்காவாகிவிட்டது. பக்கத்து வீட்டில் இருக்கிறவனை பார்த்து கூட நாம் பயப்படுகிறோம். முன்பும் இந்த கொரோனா இந்த உலக வாழ்வின் ஒழுங்கை எப்படி மாற்றி இருக்கிறது என்றால், முன்பெல்லாம் ஒருவரை பார்த்தால் என்ன ரொம்ப நாளாச்சு வீட்டுக்கு வரவே இல்லையே என்று கேட்டோம். இப்போது வீட்டுக்கு வந்து விடுவாரோ என்று இயல்பாக பயப்படுகிற ஒரு நிலை வந்துவிட்டது. முன்பு யாராவது முகமூடி போட்டு கொண்டு வந்தால் அச்சப்பட்டோம். இப்போது முகக்கவசம் போடாமல் வந்தால் அச்சப்படுகிறோம். அவர் வருகிற போதே முகக்கவசம் போடவில்லையே என்கிற அச்சம் வருகிறது. இந்த உலக ஒழுங்கை அது மாற்றி இருக்கிறது. பாருங்கள், செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி செய்தோம், ஆனால் கண்ணுக்கே தெரியாத ஒரு நுண் உயிரி நம்மை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. ஒருவரை ஒருவர் தொட்டு பழக முடியவில்லை. பிள்ளைகளை கட்டி தழுவுதல் மெய்க்கின்பம் என்றால், பிள்ளைகளை கட்டி தழுவினால் அவர்களுக்கு ஏதாவது நம் மூலமாக நோய் வந்து விடுமோ என்று அச்சப்படுகிறோம். உலகம் பிரிந்து கிடக்கிறது. எல்லாம் தற்காலிகமானது தான், மாறும். இன்றைக்கு கூட அமைச்சர் அவர்கள் இந்த கூட்டத்திற்கு வர இயலுமா என்றுதான் நான் நினைத்தேன். ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய அமைச்சரவை முதலமைச்சர் தொடங்கி இயங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். என்னை போன்றவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறோம், அது வேறு. இன்றைய அமைச்சரவை இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அவர்களினுடைய இயக்கம், அவர்களினுடைய தன்னலமற்ற ஓர் அர்ப்பணிப்பு இந்த கொரோனாவை ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்து விடும் மிக விரைவில் என்று நான் நம்புகிறேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்களே சொல்லியிருப்பது போல, நான் பதவியேற்ற நாளை விட இந்த கொரோனா கட்டுக்குள் வந்திருக்கிறது என்கிற செய்தி வருகிற நாள்தான் எனக்கு மகிழ்ச்சியான நாள் என்று சொல்லியிருக்கிறார். அந்த நாள்தான் நம் நாட்டுக்கு, இந்தியாவுக்கு, உலகத்திற்கு எல்லோருக்கும் மகிழ்ச்சியான நாள். ஆனாலும் அதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது என்ன, அந்த கொரோனா என்பது என்ன, அது ஒரு வைரஸ் என்று திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறோம். அந்த சொல் ஒன்றும் நமக்கு புதிதில்லை. ஒரு பாக்டீரியா என்பது வேறு, வைரஸ் என்பது வேறு. என்னை காட்டிலும் அறிவியல் படிக்கிற பிள்ளைகள் மிக நன்றாக அதை அறிந்திருப்பார்கள். முன்பெல்லாம் ஒரு காய்ச்சல் வந்தால் கூட அதை வைரல் ஃபீவர் என்று சொல்லுவார்கள். ஒரு வைரஸ் மூலமாக வருகிற காய்ச்சல், அம்மை நோய் என்பது அப்படித்தான், ஒரு வைரஸ் மூலமாக வந்த நோய் தான் அது. அதை நாம் அறிந்து கொள்ளாமல் அது மாரியம்மனினுடைய கோபத்தின் காரணமாக என்று மக்கள் நம்பினோம். அதற்கு பிறகு என்னை போன்றவர்கள் கூட அது வெம்மை நோய்தான், அம்மை அல்ல, வெயில் காரணமாக வருவது என்று நினைத்தோம். இல்லை, எல்லாமே இந்த நுண்ணுயிரி வைரஸ் மூலமாக வந்திருக்கிற நோய்தான். நாம் அறியாமையை அகற்ற வேண்டும், சிலவற்றை கடைபிடிக்க வேண்டும். எண்ணி பாருங்கள், இன்றைக்கு சூரிய கிரகணம் வந்தால் அதை சூரிய கிரகணத்தில் வெளியில் போனால் கண் பார்வை போய்விடும் என்கிற அச்சத்தில் பலர் வெளியில் போவதில்லை. ஆனால் நான் அறிந்த வரையில், இன்று வரையில் சூரிய கிரகணத்தில் வெளியில் போவதால் கண் பார்வை போயிற்று என்று ஒருவரும் சொல்லவில்லை. அப்படி இதுவரையில் நடக்கவே இல்லை. ஆனால் அதற்கு அச்சப்பட்டு வீட்டுக்குள் இருக்கிறார்கள். கொரோனா இருக்கிறது, வெளியில் போனால் உயிர் போய்விடும் என்று சொன்னால் இப்போதும் கட்டுப்படாமல் மக்கள் அலைந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கும் மக்கள் ஒத்துழைத்தால் இதனை கட்டுக்குள் கொண்டு வந்து விடலாம். இது ஒரு தொற்று சங்கிலி. இந்த சங்கிலியை உடைத்து விட வேண்டும் என்பதற்குத்தான் இப்படி ஊரடங்கு என்பதை அரசுகள் அறிவிக்கின்றன. எனவே எது அறிவியல் பூர்வமானதோ அதை நாம் அறிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் மறுக்கிறோம். இந்த நுண்ணுயிரி வைரஸ் என்பது எத்தனை பெரியது என்பதை மட்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் என்று நான் கருதுகிறேன். கண்ணுக்கே தெரியாதது என்று சொல்லுவது அத்தனை பொருத்தமானதல்ல. மிக, அதாவது நீங்கள் அந்த நுண் பெருக்கி மைக்ரோஸ்கோப் மூலமாக பல வைரி உயிரிகளை பார்த்து விட முடியும். இது அப்படி கூட பார்க்க முடியாது. அந்த நுண்ணோக்கியின் மூலமாக கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மிகச்சிறியது. இன்னமும் நேரடியாக அதனுடைய அளவு எவ்வளவு என்று நான் சொல்லுகிறேன். அறிவியல் அறிஞர்கள் சொல்லுகிற அளவு 8 முதல் 12 மில்லி மைக்ரான் என்று சொல்லுகிறார்கள். இதை எளிதாக கண்டுபிடிக்க முடியாது. அறிவியல் பேராசிரியர்கள் இங்கே இருப்பார்கள், அவர்கள் அறிவார்கள். இந்த 8 முதல் 12 மில்லி மைக்ரான் என்றால் எவ்வளவு, நமக்கு சென்டிமீட்டர் தெரியும், ஓர் அங்குலத்தை விட குறைவு. அதில் 1/10 மில்லிமீட்டர். அந்த 1 மில்லிமீட்டர் என்பதே கொஞ்சம் உற்று பார்த்தால் தான் தெரியும். அந்த 1 மில்லிமீட்டரில் 1/10 மில்லி மைக்ரான். எவ்வளவு, 10,000 அல்ல, 1 மில்லிமீட்டரில்
10 லட்சத்தில் 1 பங்கு மில்லி மைக்ரான். இந்த வைரஸ் கொரோனா இருக்கிறதே 8 முதல் 12 மில்லி மைக்ரான், அதாவது 10 லட்சத்தில் 1 மில்லிமீட்டரில் 10 லட்சத்தில் 8 பங்கு இருக்கிற அந்த ஒரு நுண்கிருமிதான் இன்றைக்கு உலகத்தையே ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஒரு அணுகுண்டு வைத்திருக்கிறோம், அடுத்த நாட்டையே அழித்து விடுவோம் என்று சொன்ன நாடுகளெல்லாம் இன்றைக்கு இந்த நுண் உயிரியை அழிக்க முடியாமல் தடுமாறுகின்றன. இந்த அறிவியல் என்பதே இயற்கையை கண்டு அஞ்சுவதல்ல, இயற்கையை அறிவது, இயற்கையை மானுட மேன்மைக்கு பயன்படுத்துவது, இயற்கையை உலகத்தின் வளர்ச்சிக்கு பயன்படுத்துவது, அதுதான் அறிவியல். நமக்கு அறிவியல் என்று சொன்னால் ஏதோ ஒரு சோதனை சாலை, குடுவை, எல்லாம் அதற்கு பயன்படுகிற வழிமுறைகள். ஆனால் அறிவியல் என்பது இயற்கையை அறிவது. எத்தனை வகையான உயிர்கள் இந்த உலகத்திலே இருக்கின்றன? 20 லட்சம் வகையான உயிர்கள் இருக்கின்றன என்று அறிவியல் சொல்லுகிறது. 20 லட்சம் உயிர்கள் அல்ல, 20 லட்சம் வகையான உயிர்கள். அதாவது மனிதன் என்பது ஒரு வகை உயிர். இந்த மனிதன் என்பது எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் உலகத்தில்? ஏறத்தாழ 800 கோடி பேர் நாம் இருக்கிறோம். ஒரு வகையில் 800 கோடி இருக்கிறோம். இது போல 20 லட்சம் வகை உயிர் இனங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றன. அதில் மிக மிக சிறியதுதான் இந்த நுண்கிருமி வைரஸ் என்பது. மிக மிக பெரியது எது? மனிதன் அல்ல, யானை அல்ல, காண்டாமிருகம் அல்ல. யானை காண்டாமிருகத்தை எல்லாம் அருகில் வர முடியாத அளவுக்கு மிகப்பெரிய உருவம் இதுவரையில் உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த நீல திமிங்கலம், ப்ளூ வேல் என்று நாம் பார்த்திருக்கிறோம். அதை நிறுத்தினால், அது கடலில் நீத்தும் நிறுத்தினால் 48 அடி உயரம் என்கிறார்கள். அது தன் வாலை அசைத்தால் கப்பல் கவிழ்ந்து போகும் என்கிறார்கள். அதனுடைய எடை எவ்வளவு? நாம் முதலில் இந்த கொரோனா வைரஸினுடைய அளவு என்ன என்று பார்த்தோம். திமிங்கிலத்தின் அளவு 48 அடி உயரம். எவ்வளவு எடை? நான் ஏன் நுண்ணுயிரி அந்த கொரோனாவினுடைய எடை பற்றி பேசவில்லை என்றால் எடை போடுவதற்கு இதுவரைக்கும் கருவி இல்லை. நீங்கள் 10 லட்சத்தில் 8 பங்கு என்று சொன்னால் அது எடை போட முடியாத அளவுதான். ஆனால் திமிங்கிலத்தினுடைய எடை கேட்டாலே நமக்கு ஒரு மிரட்சியாக இருக்கும். ஒரு குண்டாக இருக்கிறவனுக்கு 100 கிலோ எடை இருக்கலாம். 100 கிலோ எடை கொண்ட 10 பேர் சேர்ந்தால் தான் 1 டன், 1000 கிலோ 1 டன். அந்த கண்டுபிடிக்கப்பட்ட அந்த நீல திமிங்கிலம் ப்ளூ வேல், அதனுடைய மிகப்பெரிய நீல திமிங்கிலத்தினுடைய எடை 135 டன் என்று பார்க்கிற போது உண்மையாகவே மிரட்சியாக இருக்கிறது. 135 டன் எடை உள்ள அந்த விலங்கும் ஒரு உயிர்தான். நாம் கவனிக்க வேண்டிய செய்தி இதுதான். 135 கிலோ என்று நினைத்து விடக்கூடாது. பிள்ளைகளுக்காக மறுபடியும் சொல்கிறேன், 135 டன், 1 டன் 1000 கிலோ, 135 டன் எடை உள்ள அந்த நீல திமிங்கிலமும் ஒரு உயிர்தான். இந்த 10 லட்சத்தில் ஒரு பகுதியாக இருக்கிற இந்த மினி மைக்ரம் என்று சொல்லுகிற இந்த வைரஸ் என்பதும் ஒரு உயிர்தான். இப்படி 20 லட்சம் வகையான உயிர்கள் இருக்கின்றன. இவற்றை அறிவது, இவற்றை எப்படி நாம் வெல்ல முடியும்? அறிவியலால் தான் வெல்ல முடியும். அறிவியல் எல்லாவற்றையும் வென்று விடுமா? அறிவியல் எல்லாவற்றையும் கண்டுபிடித்து முடியுமா? இல்லை. அறிவியல் என்பதே ஒரு பயணம், ஒரு தொடர்ச்சி. எதற்கும் இந்த உலகத்தில் எல்லை கிடையாது, அறிவியலுக்கும் கிடையாது. நேற்றைய அறிவு இன்றைய அறியாமையாக ஆகிவிடும். அதுதான் அறிவியலுக்குரிய சிறப்பே. அதுதான் நேற்றைக்கு எது சரி என்று அறிவியல் உலகம் சொன்னதோ அதை மறு ஆய்வுகள் இன்றைக்கு தவறு என்று சொல்லும். ஏறத்தாழ 250 ஆண்டுகள் இந்த உலகத்தை நியூட்டனினுடைய கண்டுபிடிப்புகள் தான் ஆண்டன. ஆனால் அதற்கு பிறகு ஐன்ஸ்டீன் என்று ஒருவர் வருகிற போது நியூட்டனின் கண்டுபிடிப்புகளுக்கு மாறாக புதிய செய்திகள் நமக்கு கிடைத்தன. எனவே புதியன வந்து கொண்டே இருக்கும். பழையன கடிதலும் புதியன புகுதலும் என்பது வெறும் இலக்கிய சொல்லாடல் அல்ல, அறிவியல் சொல்லாடல். அது இந்த உலக வாழ்வியலுக்கான சொல்லாடல். எப்படி வரும்? அறிந்து கொள்ளுகிற போது வரும். எனவே எது அச்சத்திற்கு எதிரானது? அறிவுதான் அச்சத்திற்கு எதிரானது. ஆனால் அதே நேரத்தில் அஞ்சுவது அஞ்சாமல் இருப்பது இருக்கிறதே, அது பேதமை. அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சுவதும் அறிவுதான், எல்லாவற்றுக்கும் அஞ்சாமல் இருப்பதும் அறிவுதான். அஞ்சு கொண்டே இருக்கிறவன் வாழ்க்கை எப்படிப்பட்டது? அதற்கும் திருக்குறளிலே ஒரு இடம் இருக்கிறது. வள்ளுவர் சொன்னார், அச்சமே கீழ்களது ஆசாரம் என்று சொன்னார். வள்ளுவர் மிக மிக குறைந்த பிறமொழி சொற்களைத்தான் பயன்படுத்தி இருக்கிறார். அதில் ஒன்று இந்த ஆச்சாரம் என்பது. ஆச்சாரம் என்றால் ஒழுங்கு என்று பொருள். நாம் அறிவோம் தமிழில் ஆச்சார கோவை என்று கூட ஒரு இலக்கியம் இருக்கிறது. அஞ்ச வேண்டியதற்கு அஞ்ச வேண்டும், பழிக்கு அஞ்ச வேண்டும். புறநானூற்றிலே கூட ஒரு பாட்டு உண்டு,
புகழெனின் உயிரும் கொடுக்குவர், பழியெனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் என்று புறநானூற்றிலே ஒரு பாட்டு உண்டு. புகழுக்காக உயிரை கூட கொடுப்பார்கள் சான்றோர்கள், ஆனால் பழி வரக்கூடிய செயலை உலகமே பரிசாக வந்தாலும் செய்ய மாட்டார்கள், அச்சப்படுவார்கள். எதற்கு? பழிக்கு அஞ்சுதல் என்பது சான்றோரின் இயல்பாக இருக்க வேண்டும். எனவே அப்படி அச்சப்பட வேண்டுமே தவிர, அச்சத்தின் காரணமாக மட்டுமே வாழ்க்கையில் ஒழுங்காக இருக்கிறவன் மேலானவன் இல்லை என்று வள்ளுவர் சொல்கிறார். அச்சமே கீழ்களது ஆசாரம் என்று சொன்னால், அவன் ஒழுங்காகத்தான் இருக்கிறான், ஆனால் தன் மன இயல்புப்படியோ தன் அறிவின்படியோ அவன் ஒழுங்காக இல்லை, அச்சத்தின் காரணமாக ஒழுங்காக இருக்கிறான். பல பேர் தாம் பிடிபட மாட்டோம் என்று கருதித்தான் தப்பு செய்கிறார்கள். நாம் எண்ணி பார்க்கலாம், தப்பு செய்கிற அத்தனை பேரும் எவன் ஒருவனும் தான் சிக்கிக்கொள்ளுவோம் என்று கருதினால் செய்ய மாட்டான். இங்கே பெரும்பாலும் தப்பித்து கொண்டவர்கள் எல்லாம் தப்பு செய்யாதவர்களாக இருக்கிறார்கள், தப்பித்து கொண்டவர்கள் எல்லோரும் தப்பு செய்யாதவர்களாக இருக்கிறார்களே தவிர, எனவே அந்த பிடிபட்டு போய் விடுவோமோ என்கிற அச்சம், இதனை வள்ளுவர் எந்த அதிகாரத்தில் சொல்லுகிறார் என்றால் கயமை என்கிற அதிகாரத்தில் சொல்லுகிறார். ஒழுக்கமாக இருக்கிற ஒருவனை ஏன் வள்ளுவர் கயமை என்கிற அதிகாரத்தில் வைக்கிறார் என்றால், அவன் உண்மையாக ஒழுக்கமாக இல்லை, அச்சத்தின் காரணமாக ஒழுக்கமாக இருக்கிறான். அச்சத்தின் காரணமாக ஒழுக்கத்தோடு இருப்பது கூட பாராட்டுக்குரியதில்லை. அச்சமே கீழ்களது ஆச்சாரம் என்று சொல்லுவார். எனவே அச்சம் அல்ல, அது எது சிறப்பு என்றால், அச்சத்துக்கு எதிரானது அறிவுதான். அறிவுதான் அச்சம் காக்கும் கருவி, அறிவுதான் வரப்போகிற ஆபத்துகளிலிருந்து நம்மை காப்பாற்றும், அறிவுதான் ஒரு துயரமான சூழலில் கூட சரியாக சிந்திப்பதற்கு தூண்டும். மறைந்த நம்முடைய முன்னாள் குடியரசு தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் ஒரு இடத்துல சொல்லுவார், அந்த இடம் மிக அழகானது என்று சொல்ல வேண்டும். ஒரு ஆங்கில சொல்லை எடுத்துக்கொண்டு அதற்கு அவர் இன்னொரு விதமாக பொருள் சொல்லுவார். பெயின்ஸ் என்று ஒரு சொல் இருக்கிறது, வலி, பெயின் என்றால் வலி, பெயின்ஸ், PAINS என்கிற சொல்லை எடுத்துக்கொண்டு ஒரு முறை அப்துல் கலாம் அவர்கள் சொல்லுவார், இதனை அப்படியே வலிகள் என்று பார்க்காமல் ஒவ்வொரு எழுத்துக்கு பின்னாலும் ஒவ்வொரு சொல் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்ரிவேஷன் என்று நாம் சொல்லுவோம், சுருக்க கருவு குறியீடு. இப்போ WHO என்று சொன்னால் ஹூ, யார் என்றும் ஒரு பொருள் உண்டு, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்றும் ஒரு பொருள் உண்டு. அப்படி பெயின்ஸ் என்பதை அப்துல் கலாம் அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இன் நெகட்டிவ் சிச்சுவேஷன் என்பார். இதை நம்முடைய பிள்ளைகள் கவனத்திலே கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு நேர்மறை சிந்தனை இருக்கலாம், ஆனால் துயரமான சூழலில் நேர்மறை சிந்தனை இருக்குமானால் அவன் வெற்றி பெறுவான். எல்லோருமே எப்போதும் எதிர்மறை சிந்தனை உடையவர்களாகவே நாம் இருப்பதில்லை. நமக்கு நேர்மறை சிந்தனைகள் உண்டு, முன்னேற்றத்தில் ஒரு எண்ணம் உண்டு, உழைக்க வேண்டும் என்கிற இயல்பு உண்டு, திட்டமிடுகிற பண்பு உண்டு. நம்மிடத்தில் எத்தனையோ நேர்மறையான குணங்கள் இருக்கின்றன. எல்லாம் எப்போது மங்கி போய்விடும் என்றால், ஒரு துயரம் வருகிற போது மங்கி போய்விடும், ஒரு ஆபத்து வருகிற போது நமக்கு மூளை வேலை செய்யாது. எண்ணி பாருங்கள், பயத்தில் இருக்கிறவன் ஒரு நாளும் சிந்திக்க மாட்டான், சிந்திப்பதற்கு அந்த மூளையில் இடமே இல்லை. எந்த நேரமும் அந்த அச்சம் பற்றியே அந்த மனம் எண்ணிக்கொண்டிருக்கும். ஆகையினாலே தான் அதை ஆங்ஸைட்டி டிசார்டர் என்று உளவியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அதனை நாம் எண்ணி பார்த்தால், எப்போது நமக்கு துயரம் வருகிறதோ அப்போது சரியாக சிந்திக்கிறவன் தான் முன்னேறுவான். அப்துல் கலாம் அவர்கள் மிகச் சரியாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். பாசிட்டிவ் ஆட்டிடியூட், பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பாசிட்டிவ், ஏ ஃபார் ஆட்டிடியூட், ஐ ஃபார் இன், என் ஃபார் நெகட்டிவ், எஸ் ஃபார் சிச்சுவேஷன். பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இன் நெகட்டிவ் சிச்சுவேஷன் என்று அவர் சொல்லுகிற போது நமக்கு அதை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது. கடினமான ஒன்றுதான். இப்போது ஒரு நெகட்டிவ் சிச்சுவேஷன், ஒரு எதிர்மறையான சூழல் உலகம் முழுவதும் இருக்கிறது. இப்போது நேர்மறையாக சிந்திக்க தெரிந்தவன் தான் இந்த இடத்திலிருந்து வென்று மேலே வருவான். யாருக்கு தொற்று வரும் யாருக்கு வராது என்றெல்லாம் சொல்ல முடியாது. இப்போது ஏறத்தாழ இந்த ஒவ்வொரு ஆண்டுக்கு மேலாக அன்றாடம் துயர செய்திகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. உண்மையில் கவலையாகத்தான் இருக்கிறது. வயது மூத்தவர்கள், இளையவர்கள், இப்போது குழந்தைகளையும் நோக்கி அந்த மரணங்கள் வருகிற போது மனம் பதைபதைக்கத்தான் செய்கிறது. உண்மையிலேயே நெருநல் உடன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை நேற்றைக்கு இருந்தவன் இன்றைக்கு இல்லை என்கிற நிலை இன்றைக்கு உலகத்தில் வந்து கொண்டே இருக்கிறது. சென்ற வாரம் நான் பார்த்து பேசிக் கொண்டிருந்த ஒரு மனிதர் நன்றாகத்தான் இருந்தார், திடீரென்று மூச்சு இறைத்தது என்றார்கள், மருத்துவமனைக்கு போனார், இறந்து போய்விட்டார் என்ற செய்தியை கேட்கிற போது துயரம் நெஞ்சை கவ்வுகிறது. சுற்றுமுற்றும் எங்கு பார்த்தாலும் இந்த தொற்று நோய் பரவி கொண்டிருக்கிறது. இது மிகவும் ஆபத்தான, எதிர்மறையான, துயரமான ஒரு சூழல் தான்
ஆனால் இப்போதும் நேர்மறையாக துணிவாக உறுதியாக சிந்திக்க கற்றுக்கொள்ளுவதுதான் நாம் பெற்ற அறிவின் பயன். எந்த நேரமும் யாருக்கும் எந்த துன்பமும் வரலாம். மரணம் என்பது வாழ்வில் கண்டிப்பாய் ஒரு நாள் எல்லோருக்கும் வந்தே சேரும். ஆனால் வருகிற வரையில் வாழ வேண்டும் இல்லையா? வாழ்கிற போதே மரணித்து விடக்கூடாது. அச்சம் என்பது என்ன செய்யும் என்றால் வாழ்கிற போதே நம்மை மரணத்திற்கு உள்ளாக்கிவிடும். எனவே வாழும் வரை நாம் வாழ்ந்தாக வேண்டும். இறந்து போகிற அன்றைக்கு எப்போது இறந்தாலும் இறக்கலாம் இயல்பாக சொல்லுவார்கள். நான் அதை வாழ்வில் நான் பழக்கப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதால் பிள்ளைகளோடும் அதை பகிர்ந்து கொள்ளுகிறேன். இன்னும் 100 ஆண்டுகள் வாழப்போவதாக எண்ணி நான் திட்டமிட்டுக் கொள்வேன். இன்னும் 100 ஆண்டுகள் வாழப்போவதாக இப்போதும் எனக்கு பல திட்டங்கள் பல கனவுகள் எனக்குள் இருக்கின்றன. எங்கள் அமைப்புக்கு இப்படி ஒரு பெரிய கட்டிடத்தை உருவாக்க வேண்டும். திராவிட இயக்கத்தை பட்டி தொட்டி எங்கும் பரப்ப வேண்டும். இன்னும் 100 ஆண்டுகளுக்கான வேலை திட்டத்தை வகுத்து கொள்ளுங்கள். ஆனால் நாளைக்கே இறந்து போக போகிறோம் என்று கருதி வேலை செய்யுங்கள். இந்த 2வது வரி மிக முக்கியமான. 100 ஆண்டுகள் வாழப்போகிறோம் என்று கருதி கொண்டு வேலையே செய்யாமல் இருக்கிறவன் திட்டமிடாமலேயே இருக்கலாம். 100 ஆண்டுகளுக்கு வேண்டுமானாலும் திட்டமிடுங்கள். ஆனால் 1 ஆண்டுக்குள் இறந்து போய்விடுவோம் என்று எண்ணிக்கொண்டு வேலை செய்யுங்கள். வேலை செய்வது ஒன்றுதான் அச்சத்தில் இருந்தால் நமக்கு விடுதலையை பெற்று தரும். எனவே அச்சம் என்பது வாழ்வின் இந்த மனத்தின் இயல்புகளில் ஒன்றுதான். நான் அதை மறுபடியும் சொல்லுகிறேன். அது ஒரு உணர்வு என்று சொன்னால் அந்த உணர்வு இருக்கத்தான் செய்யும். நம் குடும்பத்தில் யாருக்கேனும் ஒருவருக்கு உடல் நலம் இல்லை என்றால் ஒரு அச்சம் வரத்தான் செய்யும். அச்சமே இல்லாமல் வாழ முடியாது. சில நேரங்களில் அச்சமே இல்லாமல் வாழவும் கூடாது. இதை இரண்டையும் நான் எடுத்து சொன்னேன். ஆனால் அச்சப்பட்டே வாழ்ந்து கொண்டிருந்தால் கலைஞர் அவர்கள் சொன்னதைத்தான் மறுபடியும் நான் நினைவூற்றுகிறேன். வீரன் சாவதே இல்லை, கோழை வாழ்வதே இல்லை. நாம் வாழ வேண்டாமா? வாழ்ந்து விட்டு சாகலாம். வாழாமலேயே இறந்து போய்விடக்கூடாது. இந்த அச்சம் நம்மை வாழாமலேயே கொன்றுவிடும். எனவே அச்சம் தவிர் என்று பாரதி சொன்ன அந்த ஆத்திசூடியின் முதல் வரியை இன்னும் 2 ஆத்திசூடிகளின் முதல் வரிகளோடு ஒப்பிட்டு என் உரையை நான் நிறைவு செய்கிறேன். அவ்வைதான் முதலில் ஆத்திசூடி பாடினார். அறம் செய்ய விரும்பு என்று தொடங்கினார் பாரதி. தன் ஆத்திச்சூடியை அச்சம் தவிர் என்று தொடங்கினார். பாரதிதாசன் தன்னுடைய ஆத்திசூடியை அனைவரும் உறவினர் என்று தொடங்கினார். ஆ என்கிற எழுத்துக்கு பாரதிதாசன் முன்வைத்த தொடர் அனைவரும் உறவினர். நான் இந்த 3ஐயும் இணைத்து பார்க்கிறேன். அச்சம் தவிர்த்தால் அறம் செய்யலாம், அறம் செய்தால் அனைவரும் உறவினராகலாம். சாதி மதத்தை கடந்து நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டார்கள், எங்கள் குடும்பத்தில் சாதி மத வேறுபாடுகள் இல்லை என்று. இந்த சமூகத்திலும் இருக்கக்கூடாது, இந்த நாட்டிலும் இருக்கக்கூடாது. அச்சம் தவிர்ப்போம், அறம் செய்வோம், அனைவரையும் உறவினராய் கொள்வோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. நம்முடைய அமைச்சர் அவர்கள் ஒரு சில ஏதாவது பேசணும்னா உங்களுடைய கருத்துக்களை வைக்கலாம். அதை தொடர்ந்து சில கேள்விகள் இருக்குது ஐயா. சரி, கேள்விக்குள்ளாக நம்ம கடந்து. மிகவும் அழகாக நம்முடைய மாணவர்களுக்கு அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு உதவும் வகையில் நல்ல பல கருத்துக்களை, பெரியாரின் சிந்தனைகளை, நாம் எப்படி அச்சத்தை தவிர்க்க வேண்டும், அறம் செய்ய வேண்டும், அனைவரும் உறவினராக வாழ வேண்டும் என்பதை நீங்கள் எடுத்து கூறினீர்கள். அனைவரின் சார்பில் எனது நன்றி கூறிக்கொள்ள வருகிறேன். நம்முடைய திலீபன் சார், நீங்க க்வெஸ்சன் கேட்டு அதை தொடரலாம். வேற எதுவும் நான் கூற விரும்பவில்லை. அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றி மஞ்சத்திற்குரிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களே. ஐயா, ஒரு சில கேள்விகள் இருக்குது. நீங்க இந்த ஃபோபியா நீங்கள் பேசினீர்கள், அதுல இறைபயம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒன்னு இருக்குது. அந்த இறைபயம் தங்களுடைய இறைபயம் வந்து அது பயமா அது ஃபோபியாவா, தங்களுடைய மேலான கருத்து என்னையா? பக்தி கூட பயத்தோடு கலந்ததாகத்தான் இங்கே இருக்கிறது. எனவேதான் வழக்கில் கூட அதை நாம் பயபக்தி என்று சொல்கிறோம். இறைவனிடத்திலே கூட ஒரு பக்தி. இப்படி செய்யவில்லை என்றால் நம்ம சின்ன குழந்தையிலேருந்தே அப்படி பிள்ளைகளை பயமுறுத்தி தான் வளர்க்கணும். இப்படிலாம் செஞ்சால் கடவுள் கண்ணை குத்திடுவார் அப்படின்னு சொன்னா தான். பொதுவாகவே இந்த சமயம் என்பது ஆசை கூட்டியும் அச்சமூட்டியும் தான் நெறிப்படுத்த முயல்கிறது. மதங்களினுடைய அடிப்படையான நோக்கம் வாழ்க்கையை நெறிப்படுத்துவது தான். மதம் என்பதை நான் எப்போதும் இருவகையாக பார்ப்பேன். ஒன்று அதனுடைய கோட்பாடு கான்செப்ட், இன்னொன்று மதம் என்கிற நிறுவனம் இன்ஸ்டிடியூஷன். அது கோட்பாடு என்கிற அளவில் எல்லா மதங்களும்
நல்ல நெறிகளை சொல்லுவதற்காகத்தான் தோன்றியிருக்க கூடும். ஆனால் அது என்ன ஆகிறது என்றால், நிறுவனமாக ஆகிற போது நிறுவனங்களுக்கே உள்ள வலிமையும் பலவீனமும் வந்து சேருகிறது. கார்ல் மார்க்ஸ் அவர்களே, இந்த மதம் என்பது ஒரு அபின் என்று சொன்னாலும் அதற்கு முந்திய வரியாக அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், எதற்கும் யாரும் எந்த ஆதரவும் இல்லாத மக்களுக்கு ஏழைகளின் ஏக்க பெருமூச்சாகவும் மதம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இதே தொடரை அவர் பயன்படுத்துகிறார், ஏழைகளின் ஏக்க பெருமூச்சாகவும் இருக்கிறது, மதம் ஒரு அபினாகவும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். எனவே எதை பார்த்தாலும் பயம் என்பதைப் போல அவர்கள் நம்புகிற, ஏனென்றால் நான் எந்த கடவுள் நம்பிக்கையும் இல்லாதவன், அவர்கள் ஒவ்வொருவரும் நம்புகிற கடவுளிடம் கூட ஒரு பயத்தோடு தான் இருக்கிறார்கள் என்பதைத்தான் இறை பயம் என்கிற சொல் காட்டுகிறது. இறை பயம் சரியா தவறா என்பதை இறை நம்பிக்கையே இல்லாத நான் சொல்லுவது சரியாக இருக்காது. அது அவரவர்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டிய செய்தி. மற்றும் ஒன்று ஒரு விஷயம் வந்து, நம்முடைய தளபதியார் அவர்கள் வந்துட்டு முதலமைச்சர் பதவி பிரமாணம் செய்து கொண்டதுக்கு அப்புறம் தன்னுடைய ட்விட்டர்ல வந்துட்டு பிலாங்கிங் டு டிரவிடியன் ஸ்டாக் என்று அந்த ட்விட்டரோட பயோல வந்து இது பண்ணறியா, அதை நீங்க எப்படி கருதுறீங்கயா? அதன் மூலமா நம்மளுடைய இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்களையா? நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பு ஏற்றுக்கொண்ட ஒரு 15 நிமிடங்களுக்குள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் தனக்கான அறிமுகத்தை இப்படி மாற்றினார். பிரசிடென்ட் அல்லது லீடர் டிஎம்கே என்று இருந்ததை சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு, லீடர் திராவிட முன்னேற்ற கழகம், பிலாங் டு டிரவிடியன் ஸ்டாக் என்று 9:30 பதவி ஏற்றுக்கொண்டு 9:30 அது மாறிற்று. உடனே பல தொலைக்காட்சிகள் ஊடகங்கள் எல்லாம் அலறின, பலரும் கேள்வி கேட்டார்கள். அது குறித்து நான் ஒரு மணி நேரம் தனியாகவே பிலாங் டு டிரவிடியன் ஸ்டாக் என்றால் என்ன என்று உரையாற்றி இருக்கிறேன். அது எங்கள் திராவிடம் 100 என்கிற வலையொலியில் அந்த உரை இருக்கிறது. அதனுடைய ஒரு சுருக்கத்தை நான் முரசொலியில் கட்டுரையாகவும் எழுதியிருக்கிறேன். அந்த கட்டுரையினுடைய சுருக்கமாக 2-3 வரிகளில் நான் சொல்ல வேண்டுமென்றால், திராவிடம் என்பது ஒரு இனத்தை, ஒரு நிலத்தை, ஒரு மொழியை குறிக்கிற சொல்லாகத்தான் தொடங்கிற்று. ஆனால் காலப்போக்கில் திராவிடம் என்பது ஒரு கருத்தியலாக மாறியது. என்ன கருத்தியல்? சமூக நீதி சமத்துவ கருத்தியலாக அது மாறிற்று. எப்படி ஒரே சொல் வேறு வேறு மாதிரியாக மாற்றம் பெறும், இந்த திராவிடம் எத்தனை அவதாரங்களைத்தான் எடுக்கும் என்று சிலர் ஒரு பொறாமையிலே கேட்கிறார்கள். கடவுள் அவதாரம் எடுத்ததாக நம்புகிற அவர்கள் சொற்கள் அவதாரம் எடுக்கும் என்பதை நம்ப மறுக்கிறார்கள். அவர்களுக்காக நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன். சைவம் என்று ஒரு சொல் இருக்கிறது. அந்த சொல் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொன்றை குறிக்கும். இவர் சைவ மதத்தை சார்ந்தவர் என்று சொன்னால் இவர் சிவனை வணங்குகிறவர், அது மதத்தை குறிக்கும். சில நேரங்களில் இவரை சைவ செட்டியார் என்கிறார்கள், அது ஜாதியை குறிக்கும். மதிய நேரம் உணவு வேளையில் போகிற போது நீங்கள் சைவமா அசைவமா என்று கேட்டால் அது மதத்தையோ ஜாதியையோ குறிக்காது, உணவு பழக்கத்தை குறிக்கும். ஒரே சொல்தான், இடத்திற்கு தகுந்தது போல மாறுவது போல ஒரு சொல்லுக்கு என்ன பொருள் என்பதை வெறும் அகராதியில் மட்டும் தேடி கண்டுபிடிக்க முடியாது. அதனை நாம் வரலாற்றிலிருந்தும் பெற வேண்டும். வரலாற்றில் திராவிடம் என்ன செய்திருக்கிறது என்றால், சமத்துவத்துக்கும் சமூக நீதிக்கும் போராடி இருக்கிறது, பாடுபட்டிருக்கிறது, ஓரளவுக்கு சமூக நீதியை நோக்கி தமிழகத்தை நகர்த்தி இருக்கிறது. எனவே திராவிடம் என்றால் சமூக நீதி, திராவிடம் என்றால் சமத்துவம், திராவிடம் என்றால் பெண் விடுதலை என்கிற பொருளைத்தான் தரும். அதனால்தான் அறிஞர் அண்ணா அவர்கள் 1962 ஏப்ரலில் தில்லி மாநிலங்களவையில் பேசுகிற போது, ஐ பிலாங் டு டிரவிடியன் ஸ்டாக், ஐ ஆம் ப்ரவுட் டு கால் மைசெல்ஃப் எ டிரவிடியன் என்று சொன்னார். அதை நினைவிலே வைத்து கொண்டு அறிஞர் அண்ணாவின் வழியில், தலைவர் கலைஞரின் வழியில் நடக்கிற நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் பிலாங் டு டிரவிடியன் ஸ்டாக் என்று மாற்றிக்கொண்டார். என் போன்றவர்களும் கூட எங்கள் வலைத்தளங்களில் என் பெயருக்கு பின்னால் பிலாங் டு டிரவிடியன் ஸ்டாக் என்று நான் மாற்றிக்கொண்டிருக்கிறேன். அது ஒரு சரியான சிந்தனை, சரியான வழிகாட்டிய முதலமைச்சருக்கு நம்முடைய நன்றி. நன்றி ஐயா. அடுத்த கேள்வி வந்து, இன்னைக்கு நிறைய பல்கலைக்கழகங்களையும் நம்முடைய கல்லூரி நிறுவனங்கள்ல பாத்தீங்கன்னா, இந்த டிரவிடியன் ஐடியாலஜிக்கு ஒரு அமர்வே இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறாயா? ஏன்னா கடந்த ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா,
மத்திய அரசாங்கம் வந்துட்டு சமஸ்கிருதம் தான் தொன்மையான மொழின்னு வந்து ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்றறிக்கை ஒன்று ஐஐடி போன்ற பல நிறுவனங்களுக்கு கல்லூரி நிறுவனங்களுக்கு வழங்கினாங்க வந்துட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் தொன்மையானது, தமிழுடைய கலாச்சாரம் பண்பாடு அதுவும் ரொம்ப பழமை வாய்ந்தது. ஆனால் இன்னைக்கு அது அழியப்பட்டு மற்ற ஆரியத்துவம் வந்து மேலோங்கிற மாதிரி ஒரு செய்கையை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா. ஏன் வந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய இக்கால சந்ததிக்கு இந்த கால தலைமுறைக்கு வந்துட்டு இந்த டிரைவிடியன் ஐடியாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மையத்தை வந்து ஒவ்வொரு கல்லூரியிலும் நிறுவும் பொழுது நிச்சயமாகவே வந்துட்டு நம்முடைய தமிழ் என்ன என்பதை நம்ம ஆழ்ந்து சிந்திப்பார்கள் இந்த காலத்து இளைஞர்கள். மேலும் தமிழருடைய அந்த அடையாளங்கள் வந்துட்டு அவங்களுக்கு தெரியப்படும், பல்வேறு சமூக நடைமுறைகளுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்கும் என்பதுல என்னுடைய ஒரு கேள்வி ஐயா. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஐயா? ஒரு நல்ல சிந்தனை என்பதை விட இன்றைக்கு தேவையான சிந்தனை என்று இதனை நான் பார்க்கிறேன். அதுவும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் இருக்கிற இந்த கூட்டத்தில் முன்வைத்தது மகிழ்ச்சி. ஏனென்றால் என்னை போன்றவர்கள் சொல்லலாம், அமைச்சரவையிலே தான் அந்த முடிவுகள் எடுக்கப்படும். இன்றைக்கு அமைச்சரவையினுடைய முழு கவனமும் பெருந்தொற்றிலே அதனை கட்டுப்படுத்துவதிலே இருக்கிறது என்றாலும் அது கட்டுக்குள் வந்துவிடும். அதற்கு பிறகு இந்த சிந்தனைகள் வர வேண்டும். பிள்ளைகளுக்கு இந்த திராவிட கருத்தியல் என்ன என்பதை நீங்கள் சரியாகவே சொன்னீர்கள். டிராவிடியன் ஐடியாலஜி என்று திராவிட நாடு, திராவிட மொழி, திராவிட இனம் என்பதையெல்லாம் தாண்டி திராவிட கருத்தியல், த டிராவிடியன் ஐடியாலஜி என்பதைத்தான் பிள்ளைகளிடம் கொண்டு போக வேண்டும் என்று என்னை போன்றவர்கள் அந்த முயற்சியில் இருக்கிறோம் என்பதை விட என்னை போன்றவர்களுக்கு அது மட்டுமே வாழ்நாள் பணியாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த திராவிடம் என்கிற சொல்லிலோ அந்த கட்சியிலோ ஏற்படுகிற மயக்கம் காரணமல்ல, திராவிடம் என்கிற கருத்தியல் இந்த சமூகத்திற்கு தேவையாக இருக்கிறது. பிறப்பால் மனிதன் உயர்ந்தவனும் இல்லை, தாழ்ந்தவனும் இல்லை, ஆணும் பெண்ணும் சமமானவர்கள். இதுதான் அதனுடைய அடிப்படையான செய்தி. அதாவது சாதியின் பெயரால் இங்கு ஏற்பட்டிருக்கிற ஏற்றத்தாழ்வுகள், பால் அடிப்படையில் ஆண் பெண் என்று இருக்கிற அந்த ஏற்றத்தாழ்வு, இவை இரண்டையும் ஒழிக்க வேண்டும். சமத்துவத்தை நோக்கி நாம் நடைபெற வேண்டும். சமத்துவத்திற்கு போகிற பாதைதான் சமூக நீதி, இடஒதுக்கீடு என்பதெல்லாம். இதனை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். இடஒதுக்கீடு வரலாறு என்பதையே ஒரு பாடமாக வைக்க வேண்டும். எனவே ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் திராவிட கருத்தியல் என்று ஒரு துறை தொடங்கப்படுமானால் அது எதிர்கால தமிழ்நாட்டை செதுக்கும் என்று நான் நம்புகிறேன். நல்ல ஒரு கருத்துறை இது, வரவேற்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக இந்த கவனம் உடையவர், செய்வார் என்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. நன்றி ஐயா. ஏனென்றால் எல்லா கல்லூரி நிறுவனங்களில் பார்த்துட்டிங்கன்னா இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ப்ரிவென்ஷன் செல், விமன் எம்பவர்மெண்ட் செல், இது போன்ற பல செல்கள், குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் பிரதானமாக இந்த டிராவிடியன் ஐடியாலஜி, அதாவது திராவிட கருத்தியலை கொண்டு வந்துட்டோம்னா இந்த செல்லே தேவையே கிடையாது. அதுவே மாணவர்களுக்கு வந்துட்டு, இளைஞர்களுக்கு வந்துட்டு எல்லா விஷயத்தையும் அதை கற்றுக் கொடுத்துருங்கிறது என்னோட பெரிதான ஒரு கருத்தையா. ஏன்னா இன்னைக்கு காலையில் கூட நாங்கள் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் பற்றி நானும் எங்கள் கல்லூரி முதல்வரும் பேசும்பொழுது, நம்மளுடைய கல்லூரியில் முன்னுதாரணமாக இருக்கணும், நம்ம இதை ஆரம்பிக்கணும்னு ஸ்டக்ரமி ஹேரில் இந்த டிராவிடியன் ஐடியாலஜின்னு ஒரு அமர்வை கொண்டு வந்துட்டு இது மூலமாக மாணவர்களுக்கு ஒரு சான்றிதழ் வகுப்பை நிச்சயமாக நம்ம கொடுக்கணும். ஒரு 5 மாடியூல்ஸை நம்ம ஃப்ரேம் ஒர்க் பண்ணி அதில் வந்துட்டு நம்ம டிராவிடியன் ஐடியாலஜியை வந்து நம்ம கொடுக்கணும் மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ காலையில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ வெகு அதை குறித்து கூட உங்கள்கிட்ட நாங்கள் அனுபவம் என்று நினைக்கிறேன் ஐயா. ரொம்ப நன்றி உங்களுடைய பதிலுக்கு. அடுத்ததாக ஒரே ஒரு செய்தி, எங்களுடைய திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்பாக நாங்கள் இதே எண்ணத்தோடு திராவிட பள்ளி என்ற ஒன்றை கடந்த செப்டம்பர் 17 ஐயா பெரியார் அவர்கள் பிறந்த நாளில் தொடங்கி இருக்கிறோம். இன்றைய தமிழக முதல்வர், அன்றைய திமுக கழக தலைவர் அவர்கள்தான் அதை தொடக்கி வைத்தார்கள். ஏறத்தாழ 6-7 மாதங்களாக இந்த கொரோனா காலத்திலும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்கள் நோக்கம் அதுதான். திராவிட கருத்தியலை பரப்புவதற்காக நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் என்னை அழைக்கலாம், நான் அணியமாக இருக்கிறேன். நன்றி. ரொம்ப நன்றி ஐயா. அடுத்த ஒரு கேள்வி வந்துட்டு, நீங்கள் ஒரு நடமாடும் ஒரு என்சைக்ளோபீடியா போல இருக்கிறீர்கள். ஏனென்றால் எல்லா ஞாபக சக்தியும் உங்களிடத்துல இருக்கிறது. ஸோ இந்த நிறைய மாணவர்கள் இங்க கலந்துருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த ஞாபகத்தை பத்தி, ஞாபக சக்தியை பத்தி உங்களுடைய பெரிதான கருத்துக்கள் என்னையா? என்னை ஒரு கலைக்களஞ்சி அதிகரிப்பது எப்படி? ஏன்னா நீங்க எந்த மீட்டிங், எந்த ஒரு நிகழ்வுல உங்களை பார்த்தாலும் பல்வேறு கூற்றுகளோடு, பல்வேறு அந்த செய்யுள் எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து அழகாக எடுத்துரைப்பார்கள். இப்படி ஒரு அறிவின் பெட்டகம் என்றே சொல்லலாம். ஸோ இந்த காலத்து தலைமுறைகளுக்கு அவங்களுடைய மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு உங்களுடைய சில டிப்ஸ்ன்னு கூட நான் கேட்கலாம் ஐயா. அதாவது என் மீது நீங்கள் காட்டுகிற அன்புக்கு நன்றி.
ஆனாலும் என்னை கலைக்களஞ்சியம் என்று சொன்னால் அது கலைக்களஞ்சியத்துக்கு நாம் செய்கிற அவமானமாய்விடக் கூடாது என்கிற அச்சம் எனக்கு இருக்கிறது. நினைவாற்றலை வளர்த்து கொள்வது எப்படி என்பது ஒரு நல்ல கேள்வி. அதற்கு பல உத்திகள் சொல்லப்படுகின்றன. நான் கூட்டங்களிலெல்லாம் சொல்லியிருக்கிறேன். இந்த பின்னிங் மெத்தட் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதாவது நமக்கு நன்றாக தெரிந்த ஒன்றோடு இந்த செய்தியை சேர்த்து வைத்து கொள்வது. நமக்கு ஒரு பெயர் ஆங்கிலத்தில் வருகிற பெயர் புதிதாக இருக்கும், அந்த பெயர் நமக்கு பழக்கம் இல்லாததாக இருக்கும். ஆனால் தமிழில் அதுபோல ஒரு பெயர் நமக்கு தெரிந்ததாக இருக்கும், இதோடு சேர்த்து அதை வைத்துக் கொள்வது. ஆண்டுகளை நினைவில் வைத்துக் கொள்ளுகிற போது எல்லோருக்கும் தாங்கள் பிறந்த ஆண்டு, பிறந்த மாதம் இதுவெல்லாம் நினைவு இருக்கும். நான் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் ஆப்ரஹாம் லிங்கன் எப்போது பிறந்தார் என்று கேட்டால் அவர் 1819 நூற்றாண்டில் இருந்தார். ஆனால் 1865 என்று சொன்னால் நமக்கு 1965 என் போன்றவர்களுக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்த ஓர் ஆண்டு நாங்கள் மறக்கவே முடியாது. இது 1965 என்றால் ஆப்ரஹாம் லிங்கன் சுட்டு கொல்லப்பட்டது 1865. எனக்கு மறக்கவே மறக்காது. 1965 சேர்த்து நான் இணைத்து வைத்துக் கொள்ளுகிறேன். ஒரு நூற்றாண்டு முன்னால் ஒரே ஒரு எண் மாறும். இப்படி இணைத்து வைத்துக் கொள்ளுகிற முறை என்று ஒன்று உண்டு. இதுபோல பல முறைகள் இருந்தாலும் ஒரே ஒரு முறைதான் எல்லாவற்றையும் விட சால சிறந்தது. நினைவாற்றலுக்கான ஒரே வழி என்ன என்றால் பயிற்சி தான், வேறு எதுவுமே இல்லை. திரும்ப 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 எதை நாம் பயிற்சி செய்கிறோமோ, இசை அறிஞர்களை கூட நீங்கள் கேட்கலாம், சாதகம் செய்வது என்று அவர்கள் சொல்லுவார்கள். திரும்ப திரும்ப பாடுவது, திரும்ப திரும்ப பேசுவது, திரும்ப திரும்ப நினைப்பது, அதிலேயே வாழ்வது. என்னை பொறுத்தளவு திராவிட இயக்கம் தொடர்பான ஆண்டுகள் செய்திகள் நினைவில் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நான் அதே கவனமாக இருக்கிறேன். திரும்ப திரும்ப அதை பேசுவதற்கு எனக்கு வாய்ப்புகளும் கிடைக்கின்றன. எனக்கு வாய்ப்பு கிடைப்பதால் மறுபடியும் மறுபடியும் நான் நினைவூட்டி கொள்ள முடிகிறது. எனவே அது பயிற்சியிலிருந்து தான் வரும். நம்முடைய அர்ப்பணிப்பு பயிற்சி, அவற்றிலிருந்து தான் வரும். அதற்கு குறுக்கு வழி கிடையவே கிடையாது. பல நேரங்களில் குறுக்கு வழிகள் சுற்று வழியாக ஆகி போய்விடும். நேர்வழிதான் எளிதானது, பயிற்சி தான் அதற்கு உரிய வழி என்று நான் கருதுகிறேன். நன்றி ஐயா, இவ்வளவு நேரம் அருமையாக சொற்பொழிவு என்று கூட சொல்ல முடியாது, நல்ல வழிகாட்டுதலை எங்களுக்கு தந்ததற்கு உங்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைவாக நன்றி உரை. இன்று நம்ம தலை இருக்கக்கூடிய கௌரவ விருந்தினர், நன்றி. நன்றி ஐயா. கீதா ஜீவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நிகழ்த்திய இந்த அண்ணாச்சி திரு என் பெரியசாமி நினைவு சொற்பொழிவுல எங்களோடு கூட இணைந்திருந்த மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை அமைச்சர் திருமதி பி கீதா ஜீவன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு கூட சிறப்பு விருந்தினராக எங்களோடு கூட இணைந்த பேராசிரியர் சுபவீர பாண்டியன் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துதலையும் நன்றியும் நாங்கள் மீண்டும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா, பல்வேறு அலுவலர்களின் மத்தியிலும் மேலும் பல நிகழ்வுகளின் மத்தியிலும் எங்களோடு கூட நீங்கள் இணைந்திருந்தது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை அது தருகிறது ஐயா. நன்றி, மிக்க நன்றி ஐயா. அதோடு கூட எங்களுடைய கல்லூரியின் செயலாளர் திரு பி ஜீவன் ஜாக்கப் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எந்த நிகழ்வு எங்களுடைய கல்லூரியை நடத்த வேண்டும் என்றாலும் அதில் ஒரு செகண்ட் தாட் கூட இல்லாமல் உடனே அதற்கு ஓகே என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தலைவர் எங்களுடைய கல்லூரி பெற்றிருப்பது எங்களுக்கு அது மகிழ்ச்சியை தருகிறது. அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு கூட கல்லூரியின் முதல்வர் முனைவர் சி மலர்கொடி அம்மா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்வுகளை பங்கு பெற்ற அனைத்து துறை தலைவர்களும் பேராசிரியர்களும் பிற கல்லூரியை சார்ந்த பிற கல்வி நிலையங்களை சார்ந்த பேராசிரியர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் பல சமூக ஆர்வலர்கள் பொதுமக்களும் இதில் இணைந்திருக்கிறீர்கள், உங்களுக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். திராவிடம் என்பது ஒரு கட்சி அல்ல, அது அதற்கு அப்பாற்பட்டது என்பதை அழகாக எங்களுக்கு எடுத்து ஐயா அவர்கள் கூறினார்கள். ஆகையால் உழைப்பால் உயர்ந்த மனிதன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் நம்மிடமிருந்து சென்ற அண்ணாச்சி என் பெரியசாமி அவர்களை நாம் அழகாக கூறலாம். அவரிடத்திலிருந்து உழைப்பை நாம் கற்று இணைந்திருந்த மாண்புமிகு அமைச்சர் திருமதி பி கீதா ஜீவன் அவர்களிடத்தில இருந்து மக்கள் சேவையை நாம் கற்றுக்கொள்வோம். நம்மோடு கூட இணைந்திருந்த சிறப்பு விருந்தினர் அவர்களிடத்திலிருந்து அறிவின் ஆற்றல் துவத்தை நாம் கற்றுக்கொண்டு நாம் அனைவரும் வாழ்க்கையிலே ஒரு உயர்ந்த நிலையை நாம் அடைவோம் என்பதை கருத்தில் கொண்டு இந்த நிகழ்வை நாங்கள் நிறைவு செய்கிறோம். பங்கு பெற்ற அத்துணை நல்லவங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துதலையும் நன்றியும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சாட் பாக்ஸ்லேயே உங்களுக்கு ஃபீட்பேக் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய மேலான கருத்துக்களை அந்த பின்னூட்ட படிவத்தை நீங்கள் நிரப்பி தரும்படியாக உங்களை நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். கலந்து கொண்ட அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் எங்களுடைய வாழ்த்துதலையும் நன்றியும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி ஐயா. நன்றி. நன்றி பிரின்சிபல் மேம்.
நன்றி ஐயா, நன்றி. ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. அருமையான ஒரு உரையை எழுத்துனீங்க, ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. எங்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. எனக்கு வாய்ப்பு தான்மா. நன்றி, ரொம்ப நன்றி. மறுபடியும் நானும் பெரியார் இயக்கத்துல உள்ளவங்க தான் ஐயா. சரி, நான் மீண்டும் சந்திப்பேன். மீண்டும் சந்திப்பேன். நன்றி.